அன்பு உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். தொந்தியை குறைக்க மிக சுலபமான வழிகள் என்கின்ற புத்தகத்தை திரு நவராஜ் செல்லையா அவர்கள் மூலமாக ஸ்ரீ தமிழ் ஈபுக்கில் இருந்து எடுத்து தொகுத்து ஆடியோ மற்றும் வீடியோ புத்தகமாக வழங்கியிருக்கிறேன். தொந்தியை பற்றி மிக கச்சிதமான ஒரு அறிக்கை பெற வேண்டும், தொந்தியை பற்றி ஒரு சரியான விழிப்புணர்வு பெற வேண்டும், அன்றன்று உண்ட உணவை அன்றன்று செரிக்க முடியாமல் காலந்தோறும் பெரும் சுமையாக மாறிவிட்ட இந்த தொந்தியை பற்றி ஒரு சரியான அறிவு பெற வேண்டும் என்பதற்காக ஆடியோ மற்றும் வீடியோ புத்தகமாக தொகுத்து வழங்கியிருக்கிறேன். என்னுடைய ஆடியோ மற்றும் வீடியோ புத்தகங்கள் எவ்வாறு பொறுமையாக ஆர்வத்தோடு கேட்க வேண்டும் என்று என்னுடைய பழைய வீடியோக்களை தயவு செய்து கேட்டு அதன் பிறகு இந்த ஆடியோ புத்தகத்தை கேட்டால் மிக சுலபமாக உங்களால் புரிந்து கொள்ளவும் அந்த பயிற்சியை செய்து பார்த்து கொள்ளவும் உங்களால் இயலும். இன்றைய நவீன காலத்திலும் தொழில்நுட்பம் நன்கு வளர்ந்துவிட்ட இந்த காலகட்டத்திலும் உடல் தொந்தி குறைப்பதற்கு மிக சுலபமான வழிகள் எத்தனையோ இருக்கலாம், ஆனால் இன்றளவும் நடைப்பயிற்சியும் ஓட்டப்பயிற்சியும் நமக்கு உதவுவது போல வேற எந்த தொழில்நுட்ப பயிற்சியும் நமக்கு உபயோகமாக இல்லை என்பதே அனுபவத்தில் பார்த்து வரும் உண்மையாகும். ஏன் அவ்வாறு கூறுகிறோம் என்றால், நவீன தொழில்நுட்ப பயிற்சிகள் யாவும் உடல் கொழுப்பை குறைப்பதாகத்தான் அமைந்திருக்கிறது, அதோடு மனதை கரைக்கக்கூடிய பயிற்சி அதில் இடம்பெறவில்லை. அதற்கு வேறு சில வழிகள் எல்லாம் தேட வேண்டி இருக்கிறது. தியானம் மற்றும் யோகாசனம் போன்ற பயிற்சிகள் எல்லாம் அதற்கு தேவைப்படுகின்றது, ஆனால் நடைப்பயிற்சியோ ஓட்டப்பயிற்சியோ உடல் கொழுப்பு கரைவதோடு மனதில் உள்ள இறுக்கமும் குறைந்து ஒரு புத்துணர்ச்சியை உண்மையாக பெற முடியும் என்பதில் முழுமையாக அனுபவத்தில் கண்ட உண்மையாக இருக்கின்றது. நடைப்பயிற்சியை விட, ஓட்டப்பந்தய பயிற்சியை விட, சைக்கிள் ஓட்டும் பயிற்சியை விட இந்த உலகில் வேக வித்தியாசம் செய்வதற்கு உண்டான கச்சிதமான பயிற்சி முறைகள் எதுவும் இல்லை என்பதே அனுபவத்தில் கண்ட உண்மையாகும். நவீன தொழில்நுட்பத்தில் கூட தொந்தியை குறைப்பதற்கு சில வழிகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். வாரத்துக்கு 3 முறை, ஒரே மாதத்தில் தொந்தியை கரைத்து விடலாம் என்றெல்லாம் பலவாறாக பேசிக் கொண்டு வருகிறார்கள். நடைமுறையில் அது அவ்வளவு சாத்தியமாக இல்லை என்றாலும் அப்படி கரைக்கப்படும் கொழுப்புகள் மனதில் உள்ள இறுக்கங்களை போக்குவதில்லை. உடலில் கரையும் அதே நேரத்தில் கொழுப்புகளோடு மனதில் உள்ள இறுக்கத்தையும் கரைப்பதாகத்தான் உண்மையான நன்மையான தேகாபியாசமாகும். அவைத்தான் மகாத்மா காந்தியடிகள் கூட நடைப்பயிற்சியே சிறந்த பயிற்சியாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார். நடைப்பயிற்சியோடு மனப்பயிற்சியையும் பழகுவோம். உடல் அழகு பொழிவு பெற்று நவீன உலகில் ஹீரோக்களாக மாறுவோம். உடல் நோயை அறவே ஒழிப்போம். வாரத்திற்கு 3 முறை, மாதத்திற்கு 4 முறை இதுபோன்று செய்யப்படும் பயிற்சிகளில் பலன் இல்லை. தினமும் சுமார் 30 மணி நேரத்திலிருந்து 45 மணி நேரம் காலையும் மாலையும் செய்யும் பயிற்சியில்தான் உண்மையில் பலன் உண்டு. இப்பொழுது இல்லை என்றால் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று தள்ளி போடுவதற்கெல்லாம் தொப்பை குறைப்பதற்கான வழிகள் அல்ல. வாலிப பருவத்திலேயே நாம் நடைப்பயிற்சியையும் உடற்பயிற்சியையும் தொடர்ந்து தினசரி செய்து வர வேண்டும். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் என்ற குறளுக்கு இணங்க வாழ்ந்து நோயற்ற வாழ்வை பெறுவோம். உடற்பயிற்சியை தினசரி காலை கடன்களைப் போல் நாம் வாழ்வை மாற்றுவோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.
வெல்க தமிழ் என்கின்ற என்னுடைய இந்த சமூக வலைதள முகவரிக்கு சப்ஸ்கிரைப் என்னும் பொத்தானை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே வரும் மணி போன்ற அந்த பொத்தானையும் அழுத்திவிட்டால் எப்பொழுதெல்லாம் புதிய படைப்புகளை இதுபோல் உருவாக்கி வெளியிடுகின்றேனோ அப்பொழுதெல்லாம் உங்கள் செயலியில் ஒரு அறிவிப்பாக வரும். நன்றி. அன்புடன் எம் சரவணன், கும்பகோணத்தில் இருந்து. முன்னுரை. இன்று நல்ல நாள். உங்கள் எண்ணத்திலே புதிய எழுச்சி, புரட்சி, அதன் விளைவாக எழுந்த முயற்சி, மகிழ்ச்சி என்றோ ஒரு நாள் தொடங்கி தொடர்ந்து வளர்ந்து சுமையாக மாறிவிட்ட இந்த தொந்தியை எப்படியாவது தொலைத்து தலைமுழுகிவிட வேண்டும் என்று வேகத்தின் வெள்ளத்திற்கு கரை கட்டிவிட்ட கடமை நிறைந்த நாள் இந்நாள். ஆமாம், புதிய முயற்சி வெள்ளம் பொங்கி புரண்டு நுங்கும் துறையுமாக செல்வதை கரை கட்டிவிட்டது போல உங்கள் கையிலே இந்த நூல் தவழ்கின்றது. நல்ல வழி காட்டவே இந்த நூல் பிறப்பெடுத்திருக்கின்றது, புறப்பட்டிருக்கின்றது. மெருகேறிய உடல் நமது உடல், அழகான அங்க அமைப்பு நிறைந்த உடல், பல்லாண்டு காலமாக பரிணாம வளர்ச்சியின் விளைவாக பரிபூர்ண பொலிவுடன் விளங்கும் நம் உடலில் புகுந்துவிட்ட இந்த வேண்டாத தொந்தியை விரட்ட வேண்டும் என்று நீங்கள் எடுத்த முடிவு இருக்கிறதே, அதைத்தான் ஆரம்பத்தில் புரட்சி என்றேன், எழுச்சி என்றேன். வாழ்வைத்தான் வளர்க்க வேண்டும், வயிற்றை அல்ல என்பதை இன்று நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் விசாலமான மனமும் குறுகுறுக்குகின்ற இடுப்பும் இடம் மாறுகின்ற பொழுது உங்களுக்கு வயதாகிவிட்டது என்று அர்த்தம் என்று ஒரு மேல்நாட்டு அறிஞர் கூறுகிறார். இடுப்பு பெரிதாகி மனம் குறுகிவிட்டது முதிர்ந்து போன வயதினால் என்பது அல்ல, உடலின் நயம், லயம், மயம் கெட்டுவிட்டது என்பதே பொருத்தமாகும். நல்ல உடலில்தான் நல்ல மனம், நல்ல குணம் விளங்கும். நல்ல நினைவுகள், நல்ல செயல்கள் என்றும் துளங்கும். நல்ல செயல்கள் நல்ல வாழ்வை முறைகளை அமைத்து தரும். எனவே இடுப்பு பகுதியின் அளவை விரிவுபடுத்தாமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்வது என்ற உங்கள் கேள்விக்கு பதிலளித்து பாதை காட்டுகிறது இந்நூல். உடல் உள்ளவரை கடல் கொள்ளாத கவலை வரும் என்பது பழமொழி. அலை ஓய்வது எப்பொழுது, தலை முழுகுவது எப்பொழுது என்பது போல கவலையெல்லாம் தீர்த்த பிறகு, வயிற்று பிரச்சனை முடிந்த பிறகு இந்த பிரச்சனையை தீர்க்க முயலலாம் என்று நினைப்பவர்களே அதிகம். நூலில்லாமல் மாலை கோர்க்கும் பார்க்கும் நூதன புத்திசாலிகள் போல உடலை காக்காமலேயே உலக வாழ்க்கையை அனுபவிக்க முயல்பவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள். இரவல் சேலையை நம்பி இடுப்பு சேலையை களைந்து எரிந்தவன் ததை போல நாளை வரும் நிறைய இன்பம் என்றும் மனப்பால் குடித்து இன்றைய வாழ்க்கை இன்னலோடு கழித்து உடலை கெடுக்கும் மக்கள்தான் இருக்கத்தான் இருக்கிறார்கள். என்ன செய்வது, அன்றாடம் அல்லாடி தள்ளாடி இறுதியிலேயே ஆடி ஓய்ந்து பம்பரம் போல அழுத்து களைத்து அவதியைத்தான் அவர்கள் அடைகின்றனர். தண்ணீரிலே பிறந்த உப்பு இறுதியிலே தண்ணீரிலேதான் கரையும் என்பார்களே, அதுபோல உடலால் தான் உலக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து முடிவில் உடலை காக்க உழைப்பும் உடற்பயிற்சியுமே தேவை என்ற உணர்கின்ற உன்னத நிலைக்கு இன்று எல்லோரும் வந்துவிட்டனர். வந்துவிட்ட தொந்தியை இருவகையாக பிரிக்கலாம். ஒன்று பஞ்சு தொந்தி, இன்னொன்று இரும்பு தொந்தி. பஞ்சு தொந்தி என்பது பசுமையானது, தொளதொளவென்றும் தளதளத்து தோன்றும். இது ஆரம்ப காலத்தில் அழகு முகம் காட்டி ஆனந்த சும் காட்டி சொகுசு காட்டும் தன்மையானது. மிக குறைந்த முயற்சியினாலும் பயிற்சியினாலும் விரட்டிவிடலாம். முளையிலேயே கிள்ளி எரிந்து எரிகின்ற முள் செடியைப் போல இந்த முயற்சி
இரும்பு தொந்தி என்பதோ வேர் விட்டு பாய்ந்து கிளை விட்டு உயர்ந்து நன்றாக ஊன்றி உறுதி பெற்று வைரம் எரிய மரம் போன்றது. இரும்பு தொந்தியை அகற்ற வேண்டுமானால் அவசரப்படுவது தவறு. அதற்கென்று முறைகளை அன்றாடம் கடமை என உணர்ந்து உண்மையாக செய்து வர வேண்டும். நித்தம் பெற்றால் முத்தம் சலித்து போகும் என்பார்கள். உடற்பயிற்சிக்கு இது பொருந்தாது. பழக பழக பாழும் புளிக்கும் என்பார்கள். இதுவும் பயிற்சிக்கு ஏற்புடைய தக்கது. பட்டை தீட்ட தீட்ட வைரம் ஒளிவிடுதல் போல பயிற்சி செய்ய செய்ய உடல் பளபளக்கும், உறுப்புகள் செழிக்கும், வலிமை கொழிக்கும், வாழ்வு சிறக்கும். உண்ணுதல், உறங்குதல், உடை உடுத்துதல், அலுவலகம் செல்லுதல் போன்ற பழக்க வழக்கங்களை எவ்வாறு அன்றாடம் மேற்கொள்கிறீர்களோ அவைகளைப் போலவே பயிற்சியும் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். இதனால் தொந்தியும் குறையும், தோன்றி வரும் நோய்களும் மறையும், தாளாந்து போயிருக்கின்ற உடலும் நிமிரும், உறுதி பெறும். வாழ்வை சுவைத்து மகிழ நல்ல வாய்ப்பினை அளிக்கும் வழியானது இன்று பிறந்துவிட்டது. நூல் உங்கள் கையில், செயலும் உங்களுடையதே. நூலினை அழகாக அச்சிடும் தந்திருக்கும் அச்சகத்தாருக்கும் இந்நூல் சிறப்புற வெளிவர பணியாற்றிய அரிமா திரு ஆர் ஆடம் சாக்ரட்டிஸ் அவர்களுக்கும் என் அன்பு கலந்த நன்றி. என் இனிய முயற்சிகளுக்கு துணை தரும் எல்லா அன்பர்களுக்கும் என் இதயம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நூலையும் ஏற்று ஆதரிக்க வேண்டுகிறோம். லில்லி பவனம் வணக்கம். டாக்டர் எஸ் நவராஜ் செல்லையா. பதிப்புரை. அன்பார்ந்த சான்றோர்களே வணக்கம். டாக்டர் எஸ் நவராஜ் செல்லையா அவர்கள் தன் வாழ்நாள் முழுமையும் விளையாட்டுத் துறைக்காகவே அர்ப்பணித்தாள். பள்ளி பருவம் முதல் கல்லூரி பேராசிரியர் வரை தான் பெற்ற பாடங்களையும் அனுபவங்களையும் பல்வேறு சமயங்களில் வாசகர்களுடன் விளையாட்டு களஞ்சியம் மாத இதழ் மூலம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை விட்டு மறைந்தாலும் நம்மில் ஒருவராக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள் என்ற நம்பிக்கையோடு அவரது படைப்புகளை மறுபதிப்பு செய்து வெளியிட்டு வருகிறோம். எப்போதும் போல் ஆதரவு தந்து நூல்களை வாங்கி ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறோம். இதுவரை தொந்தியை குறைக்க சுலபமான வழிகள் பல பதிப்புகள் வெளிவந்துள்ளன. சில புதிய உடற்பயிற்சிகள் அடங்கிய திருத்திய பதிப்பாக மீண்டும் இப்பதிப்பு வெளியிடுவதில் மகிழ்கின்றோம். விளையாட்டுத் துறையில் கடந்த 39 ஆண்டுகளுக்கும் மேலாக விளையாட்டுத்துறை உடற்கல்வி உடற்பயிற்சி நூல்களையே வெளியிட்டு வரும் நாங்கள் நிறுவனத்தின் வாயிலாக தொடர்ந்து வெளிவரும் நூல்களை வாங்கி ஆதரிக்கும் பொது நூலகத் துறைக்கும் பொது மக்களுக்கும் எங்கள் நன்றியை உறுத்தாக்குகின்றேன். லில்லி பவனம், ஆர் ஆடம் சாக்ரட்டிஸ், 8 போலீஸ் குவார்டர்ஸ் ரோட், பதிப்பாளர் டி நகர், சென்னை, 617, ராஜ்மோகன் பதிப்பகம். 1. தொந்தியை சந்தியுங்கள். வயிறும் வாழ்வும் எஞ்சான் உடம்பு என்று நமது எழில் நிறைந்த உடம்பினை அளந்து அழகுற கூறி சென்ற நமது முன்னோர்கள் அதிலே உள்ள வயிற்றுக்கும் ஓர் வரம்பு காட்டுவது போல ஒரு ஜான் வயிறு என்றும் உறுதிப்படுத்தி காட்டியிருக்கின்றனர். ஒரு ஜான் வயிறு இல்லாட்டா இந்த உலகத்தில் ஏது கலாட்டா என்று கேலியாக தத்துவம் பேசும் சினிமா பாடல் ஒன்றையும் அடிக்கடி கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம். திரைக்கடல் ஓடுவதும் தீக்குள் சாடுவதும் திரவியம் தேடுவதும் உறவினில் கூடுவதும் அனைத்தும் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்குத்தான் என்றால் அது மிகையல்ல, முற்றிலும் உண்மையே. முயற்சி உடைய வாழ்க்கைக்கும் முன்னேற்றம் விரும்புகின்ற யாக்கைக்கும் இந்த ஜான் வயிற்றுக்கு சாகசம் நிச்சயம் தேவைப்படுகிறது. சாம்ராஜ்யம் எழுத்து சரிந்தது, நாகரிகம் பிறந்தது, அழிந்தது. புதிய சகாப்தம் எழுந்ததும் மனிதனை ஆட்டி படைத்த இந்த ஜான் வயிறுதான் முக்கிய காரணமாக அமைந்திருந்தது. இடும்பை கூர் என் வயிற்றே, உன்னோடு வாழ்தல் அரிது என்று ஔவையால் நொந்து நைந்து பாடியதும் இந்த வயிற்றை பார்த்துதான். வயிற்றை வைத்துதான் வாழ்வே அமைகிறது என்றால் அதை மறுப்பாரும் உண்டோ? ஆனால் தான் வயிற்றை நடுநாயகமாக உடலில் வைத்திருக்கின்றான்
இறைவன் என்று கூட நமக்கு நினைக்க தோன்றுகிறது. வயிற்றை வளர்ப்பதிலும் வயிற்றை கெடுப்பதிலும் வாய்க்கு முழு பங்கு உண்டு. ஜான் வயிற்றை சிலேட்டை போல தட்டையாக காட்டுவதிலும் பானையைப் போல பெருக்கி காட்டுவதிலும் வாயே பெரிய வேலை செய்து கொண்டு வருகிறது. யாகவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு என்று அல்ல, சோகாப்பர் சுகம் இழக்கப்பட்டு என்றுதான் பாட வேண்டி இருக்கிறது. நாவினை காக்காவிட்டால் நூலிலை இடிப்பில் ஆளிலை போல விளங்கும் வயிறானது சாலாக பெருத்துவிட அதனால் சுகம் இழந்து தேம்பி நிற்க வேண்டி வரும் என்று நிலையே உருவாகிவிடும். இந்த நிலை வராமல் எழிலோடு வாழ வேண்டும். அதுவே மனித வாழ்க்கையாகும், மணியான வாழ்க்கையும் ஆகும். நிமிர்ந்து நில்லுங்கள். மனிதனை ஒரு சமூகத்தோடு சேர்த்து வாழும் மிருகம் என்று சரித்திர ஆசிரியர்கள் கூறுவார்கள். ஐந்தறிவுள்ள மிருகங்கள் அதற்கும் குறைந்த அறிவுள்ள உயிர்கள் இவற்றை விட மேலான ஒரு அறிவை பகுத்தறிவு என்றும் பெற்றுக்கொண்டு மனிதன் மதிப்போடு வாழ வேண்டும். ஆனால் வாழவில்லை. சிரிக்க தெரிந்தவனாக, சிந்திக்க முடிந்தவனாக, பேச புரிந்தவனாக, பேராண்மை மிக்கவனாகவும் மனிதன் இருக்கிறான். அத்துடன் மட்டுமல்ல, அவன் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஓர் அறிவுள்ள ஆண்மையுள்ள ஜீவன் என்பதையும் அவன் மறந்து போய் வாழ்கிறான். நிமிர்ந்து நிற்பதற்கும் வயிற்றுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். நிச்சயம் இருக்கிறது. நிதானமாகவே நாம் யோசிக்கலாம். உடல் முழுவதும் எலும்புகளின் இணைப்பால் உருவாக்கி அதன் மேல் சட்டை போன்ற அமைப்புள்ள தசைகள் கூட்டம் அணைத்து கொண்டு இருக்க, அதற்கிடையே நரம்புகள் கூட்டம், இரத்த குழாய்கள் கூட்டம் போன்ற அமைப்புகளும் ஏளனம் இருந்து கொண்டு சீராக சிறப்பாக பணியாற்றுகின்றன என்பது நமக்கெல்லாம் நன்கு தெரியும். எலும்பும் தசைகளும் சேர்த்து ஓர் உறுப்பை உடலில் உண்டாக்கியிருப்பது பொதுத்தன்மை என்றால் வயிறு மட்டும் அதற்கு விதிவிலக்காக அமைந்து விட்டிருக்கின்றது. அதுவே வயிற்றின் தனித்தன்மை, மனித வாழ்வின் புனிதத்தன்மை என்றும் நாம் சொல்லலாம். வயிறு எங்கே இருக்கிறது? எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது? உங்கள் உடம்பை நீங்கள் ஒருமுறை பார்த்து கொள்ளுங்கள். மார்பு எலும்புகளுக்கும் விலா எலும்புகளுக்கும் கீழ்ப்பகுதியிலே தொடங்கி இடுப்பெலும்பிற்கும் மேலான பாகம் வரை பரவியுள்ள வளமான பாகமே வயிறு பகுதியாகும். இந்த இடைப்பட்ட பகுதிக்கும் பரப்பிற்கும் எந்த விதமான எலும்பின் ஆதரவோ வயிற்றுக்கு கிடையாது. எலும்பின் பாதுகாப்பின்றி, பக்கபலம் ஏதுமின்றி எவ்வாறு வயிறு விரைப்பாக இருக்கிறது, இயங்குகிறது என்றால் அதுதான் வயிற்றினுடைய அமைப்பின் அற்புதம். அந்த வயிற்று தசைகள் ஒரு குறிப்பிட்ட வலுவான தசை திசுக்களால் ஆக்கப்பட்டிருக்கின்றன. நாம் உண்ணும் உணவை செய்கின்ற சீரண உறுப்புகளின் சீரான இயக்கத்திற்கும் செழிப்பான அமைப்பிற்கும் பூரண பாதுகாப்பாகவே இந்த வயிறு தசைகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. கோட்டைகள், சுவர்கள் போல் பாதுகாப்புக்காக மட்டும் இத்தசைகள் இருக்கவில்லை. சீரண அவயங்களின் திறமையான பணிகளுக்கு இந்த வயிற்று தசைகளே வாழ்வழிக்கும் வகையில் வலிமையுடன் விளங்குகின்றன. கயிற்றுக்கட்டில் ஒன்று இருக்கிறது. அந்த கயிற்றில் கயிறு விரைப்பாகவும் இறுக்கமாகவும் இருந்தால் அது கட்டில், இல்லையேல் அது தொட்டில். கட்டிலில் படுத்தால் களிப்பிருக்கும். குழியாக கிடக்கும் கயிறு தொட்டில் விழுந்தால் எப்படி இருக்கும்? உடம்பு வலிக்குமன்றோ? அதுபோலத்தான் இதுவும். வயிற்று தசைகள் வளமாகவும் திறமாகவும் இருந்தால்தான் சீரான அவயங்கள் அனைத்தும் தங்களுக்குரிய இடங்களில் எப்பொழுதும் இருந்து சுதந்திரமாகவும் இதந்தரும் முறையிலும் பணியாற்ற முடியும். வயிற்று தசைகள் வலுவிழந்தால், வயிற்று தசை திசுக்கள் செழுமை இழந்தால் கட்டுக்கோப்போடு இருக்குமா? வயிறு விரிய தொடங்கும், பிறகு சரிய துவங்கும். ஆகவே நேராக ஒரு மனிதன் நிமிர்ந்து நிற்க வேண்டுமென்றால் எலும்பு கூட்டின் அமைப்பு மட்டுமே போதாது. வயிற்று தசைகள் வலுவோடு வளமையோடு இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமாகும். விரிகின்ற வயிறு அறிவு வளர்கிறது என்றால் ஆனந்தம் அடையலாம்.
அன்புடன் பாராட்டலாம். ஆனால் வயிறு வளர்கிறது விரிகிறது என்றால் என்ன ஆகும்? அதற்கு ஆதரவு தர முடியாமா? முடியாது. வளர்கிறது வயிறு என்றால் தளர்கிறது வாழ்வு என்பதுதான் பொருள். வாழ்வே தடம் மாறுகிறது என்பதே அதன் அர்த்தம். பிறகு எப்படி ஆதரிக்க முடியும்? தாய் சுமப்பாள் தன் மகவை 10 மாதம், தகப்பனுக்கோ அச்சுமைதான் ஆயுட்காலம் என்று கவிதை வரிகள் படியுங்கள். பருத்திருக்கும் தான் வயிற்றுக்கு சுமையிலிருந்து 10 மாதத்தில் ஒரு பெண் விடுதலை பெற்று விடுகின்றாள். அந்த சுமை சுவையான மழலை பேசும் மதலையாக பிறக்கிறது. அந்த சுவையான சுமை ஆயுள் காலம் முழுவதும் தந்தைக்கும் உண்டு என்பதே அதன் பொருள். ஆனால் ஆண் பெற்றிருக்கின்ற வயிற்றின் பெருக்கத்தை கண்டால் அது 10 மாதமா வந்தாமா இல்லை, ஆயுட்காலம் முழுவதும் சொந்தமா என்ற அளவில் அல்லவா தொடர்ந்து கொண்டே போகிறது. வயிறு பெருத்திருக்கும் மனிதர்களை பார்த்து நித்திய கர்ப்பிணி என்று நிதர்சனமாய் நினைத்து மனம் நோக கேலி பேசும் மனிதர்களும் உண்டு. தொந்தியின் தோற்றமும் அப்படித்தானே இருக்கிறது. கர்ப்பமுற்ற பெண்களை போல கனத்து பெருத்த வயிறு வந்துவிட்ட பிறகு வளர்ந்துவிட்ட பிறகு அதனை காலமெல்லாம் சுமைந்து தொலைக்க வேண்டும் என்பதை தவிர அதனால் எத்தனை அவலங்கள் துயரங்கள் அடைய நேரிடுகின்றன என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். வளரும் வயிறு வயிற்றின் தசைகள் தளர்ந்துவிட்டால் இறுக்க தன்மையை இழந்துவிட்டால் சீராக இருக்கின்ற வயிறு சரிய தொடங்கும். தசைகளின் இறுக்கம் தளர வயிறு முன்புறமாக கவிழ்ந்து கொள்ளும். அதனால் வயிறு முன்பக்கமாகவும் பக்கவாட்டிலும் பிதுங்கி கொள்ளத் தொடங்கும். இவ்வாறு தொய்ந்தும் துவண்டும் சாய்ந்தும் சரிந்தும் வயிறு கவிழத் தொடங்கியவுடன் மனித உடல் அமைப்போடும் தோற்றமும் தோரணையும் மாற்றம் பெறுவதை காண சகிக்க இயலாமல் அல்லவா போகிறது. தொந்தியின் தொடக்கம் தொந்தி வளர தொடங்கிவிட்டது நமக்கு எப்படி தெரியும்? ஆரம்ப காலத்தில் நிற்கும் பொழுது பார்த்தால் புலனாகாது. உட்கார்ந்திருக்கும் பொழுது வயிற்றினை பார்க்கையில் அடிவயிறு தளர்ந்து தொங்குவது போல சின்னஞ்சிறிய மடிப்பு விழுந்து கைப்பிடிக்குள் அடங்குவது போன்ற ஒரு தன்மையில் வெளிவந்திருக்கும். தொந்தி வர தொடங்கிவிட்டது என்றால் முதலில் அதை பார்க்க மிகவும் பெருமையாக இருக்கும். இளந்தொந்தி என்று பூரிப்புடன் தடவி கொடுத்து புல பாங்கிதம் அடைய தூண்டும். பணம் சேர்கிறது என்று நினைத்து பணக்காரர் என்று பலர் பேசவும் நல்ல வசதியுடன் வாழ்கிறார் என்று மற்றவர் புகழவும் இது பயன்படும் என்பதால் தொடக்க காலத்தில் மகிழ்ச்சியுடன் தொந்தி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இன்பம் பெறவும் பயன்படுகின்றது. நாளொரு மீனியும் பொழுதொரு வண்ணமுமாக தொந்தி நல்ல முறையிலே வளர்ந்து வர வர தடவி கழித்து சுகம் பெற்ற கதைகள் அதனின்றும் விடுபடத் தொடங்கும். ஆமாம், முன்னேறி வரும் வயிறு மற்றவர்களின் கண்ணீரு பட்டுவிடக்கூடிய நிலையில் அல்லவா காட்சி அளிக்கிறது. பணக்காரருக்கும் பளபளக்கும் காரும் பல வண்ண தோற்றம் அளிக்கும் பங்களாவும் பட்டோட்டமான உடைகளும் தான் அறிகுறி என்பதில்லை. பெருத்த தொந்தியும் பருத்திருக்கும் உடம்பும் தான் பெருமை என்றவாறு இன்றைய மக்களை தொந்தி தத்தெடுத்து கொண்டிருக்கிறது. பாட்டி வீட்டில் ஒரு பழம் பானை. அந்த பானையின் ஒரு புறம் ஓட்டை இருந்தது. ஓட்டையின் வழியே ஒரு சுண்டலி புகுந்து உள்ளே இருந்த நெல்லை தின்று வயிறு பெருத்து போகவே வெளியே வர முடியாமல் திண்டாடியது. பிறகு பாட்டியிடம் பட்ட அடியும் மரணமும் நமக்கெல்லாம் பல பாடமாகும். வயிறு தற்காலிகமாக பெருத்து போன சுண்டலி பட்ட பாடு நமக்கு புரிந்திருக்கையில் உடலோடு ஒட்டி கொள்வது போல வந்துவிட்ட தொந்தியால் வேண்டாத விருந்தாளி போல் வாசம் செய்யும் தொந்தியால் உடல் எத்தனை எத்தனை இக்கட்டான நிலைக்கு இன்னலுக்கு ஆளாகி விடுகின்றது என்பதை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஒரு தொந்தியானது உருவாகிவிட்டால் அதுவும் பெரிதாக வளர்ந்துவிட்டால் அதன் வயிறானது பார்வைக்கு பரிதாபம் தான். ஆனால்
அதன் பருமனோ மிக மோசம்தான். அந்த தொந்தியின் எடை மட்டும் 25 பவுண்டுக்கு மேலாக உருவாகிவிடுகின்றது. அதாவது வேண்டாத சுமையாக வயிற்றுக்கு வந்து விரும்பாமலேயே ஒரு 25 பவுண்டு எடையை சுமந்து கொண்டு இறக்கி வைக்க இயலாமல் இருப்பது கொடுமையல்லவா? இறக்கி வைப்பது அல்ல, அதை இறக்கி தொலைப்பதும் நம் கடமையல்லவா? 2. தொந்தி ஏன் என சிந்தியுங்கள். தொப்பை வந்தது எப்படி? உடலில் பல பைகள் இருக்கின்றன. காற்றை நிரப்பி வைத்தால் காற்றுப்பை, சோற்றை நிரப்பிக் கொள்வதால் சோற்றுப்பை, உடலை காக்க சுரக்கும் நீர்கள் பகுதியே ஊற்றுப்பை, உடலில் எலும்பு பகுதியே இல்லாத ஒரு உறுப்பு வயிறு என்பதாகும். மிகவும் முக்கியமான உறுப்புகளை எல்லாம் உள்ளே அடக்கி வைத்து காக்குகின்ற பெரும் பொறுப்பு வயிற்றுக்கு உண்டு. எலும்புகள் கூடாக இருந்து உள் உறுப்புகளை காப்பது போல வயிறு மிக உறுதியாக இருந்து உள்ளே உள்ள உறுப்புகள் இடம் பெயராமலும் தொல்லை இல்லாமலும் தங்கள் பணிகளை தொட வைப்பதிலும் வயிற்றுக்கு பெரும் பங்கு உண்டு. அப்படி வலிமையோடு உடலோடு ஒட்டி இருந்தால் அதற்கு பெயர் வயிறு. அளவுக்கு அதிகமாக வயிறு விருந்து விடுகின்ற போது அதற்கு தொப்பை என்று பெயர். தொப்பை என்று ஏன் பெயர் வந்தது? ஒரு ஜான் வயிறு என்று அளவிட்டு கூறுவார்கள். அதுவே விருந்து ஒரு முழம் ஆகிறது. அதற்கு மேலும் பக்கவாட்டில் இடம் பிடித்து ஆக்கிரமித்தபடி முதுகு பக்கம் போய் முகம் காட்டிக் கொள்கிறது. இப்படி பரப்பிக்கொண்டு துரத்தி கொண்டும் இருப்பதைத்தானே தொப்பை என்றனர். உடல் முழுவதையும் மெய்மை என்பார்கள், வயிற்றையோ தொப்பை என்பார்கள். ஏனென்றால் அத்தனை பைகளுக்கும் அடிப்படையாக இருப்பதால் ஒட்டி இருக்கின்றவரை அதற்கு தொப்பை என்று பெயர். விருந்தால் அதற்கு பெயர் தொப்பை. தொல் என்றால் பழைய என்பது ஒரு அர்த்தம். சோர்வுற்ற என்பது ஒரு அர்த்தம். இறுக்கமாக இருக்க வேண்டிய வயிறு என்ற தோல் பையானது இறுக்கம் குறைந்து சோர்வடைந்து தொலதளவென்று சரிந்து போவதால் தொப்பை ஆயிற்று. தோல் பை தான் பேச்சு வழக்கில் தொற்பை ஆகி பிறகு தொப்பை ஆயிற்று. நடக்கும்போது ஓடும்போதும் தொப்பையானது குழுங்குவதாலும் தட்டினால் தொம் தொம் என்று சத்தம் கொடுப்பதாலும் அது தொந்தி என்று ஒரு சொல் செல்ல பெயர் பெற்றுக்கொண்டது. முதலில் முகம் காட்டுகின்ற தொந்திக்கு பணக்கார தொந்தி, கொஞ்சம் புசுபுசுவென்று வளர்ந்து வருவது பஞ்சு தொந்தி, இனிமேல் இதை கரைக்கவோ குறைக்கவோ முடியாது என்பதற்கு இரும்பு தொந்தி. உங்கள் நிலை எப்படி? எண்ணி பார்த்து வாழ்வது உடம்புக்கு புண்ணியமல்லவா? வாழ்வுக்கு கண்ணியமல்லவா? துன்பமும் சங்கடமும் எண்ணுவதற்கே இயலாத அளவுக்கு இன்னலையிட்டு நிரப்பி இன்னும் இன்னும் என்று பல வரிகளை கூட்டி வருவதால் மிகவும் வல்லமை பெற்றது. வளர்கின்ற தொந்தியாகும், வந்துவிட்ட தொந்தியாகும். வயிற்று தசைகள் அழுத்தத்தில் அதனால் விளையும் பரிபூர்ண பாதுகாப்பில் பத்திரமாக தங்கள் இடத்திலிருந்து பணியாற்றி உள்ளுறுப்புகள் அனைத்தும் தங்கள் உற்சாகமான பணியிலிருந்து மாறுபடுவதுடன் இடத்தின் அளவிலும் விலகி நகர்ந்து வேறுபடத் தொடங்குகின்றன. உறுப்புகளின் இடமாற்றத்தாலும் தடுமாற்றத்தாலும் உறுப்புகளுக்கு ஒரு வித வலியையும் இனம் புரியாத ஒருவித நெருக்கடியையும் ஏற்பட ஏதுவாகின்றன. ஜீரணிக்கும் செயல்களில் வேகமும் விறுவிறுப்பும் குறையத் தொடங்குகின்றது. ஒழுங்குபட இருந்த உள் ஜீரண உறுப்புகள் பறந்து விரிந்து கொள்வதால் உடல் சமநிலை மாறிப்போய் விடுகின்றது. அவ்வப்பொழுது பசியும் தாகமும் ஏற்படும் என்றாலும் ஜீரணம் சரிவர நேர்வதற்கு நடைபெறாமல் போய்விடுகின்றது. உணவு உண்டபின் உணவு பை விட்டு குறிப்பிட்ட நேரத்துக்குள், அதாவது 3 மணிக்குள்ளாக குடற் பகுதிகளுக்குள் மாற்றம் பெற உணவுகள் போய்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இயற்கையின் நியதி. அப்படி போகாமல் உணவு அதிக நேரம் அந்த உணவு பைக்குள் தங்குவதால் பலவித பணிகள் பங்கமடைகின்றன, பாதகமடைகின்றன, பால்பட்டு போகின்றன. அதிக நேரம் ஆக ஆக பசியின் ஏற்படும். அதனால் பசித்து புசி,
என்ற பழமொழி இருந்தாலும் நாகரீக காலமானதால் அந்த பழமொழி அலட்சியப்படுத்தப்படுவதால் அடுத்தடுத்து விழுகின்ற உணவை தாங்க முடியாத இறப்பை உயர்த்து தளர்த்துவதால் அஜீர்ணம் உண்டாகிறது. அஜீர்ணத்தின் அடுத்த கட்டம் மலச்சிக்கல். மலத்தின் சிக்கல் என்றால் பலத்தின், பலத்தில், மனத்தில், இரத்தத்தில் எல்லாமே சிக்கல் தான், சினுங்கள் தான். இந்த சிக்கலை செழுமையாக பயன்படுத்தி கொள்வது மூல நோயாகும். ஆமாம், மலச்சிக்கல் வந்துவிட்டது என்றால் உள் மூலம் வெளி மூலம் என்ற நோய்கள் மலம் வெளியேறும் பகுதி எருவாயை சிக்கென பற்றி கொள்கின்றன, பாடாய் படித்து விடுகின்றன. காலம் தெரியாமல் எருவாயை கடுக்கின்ற மூல நோயை தொடர்ந்து குடல் பிதுங்க நோய் என்னும் ஹெரன்யா வியாதியும் வரும். வயிற்றின் அளவு விரிய விரிய உள்ளே கொழுப்பு பெருக பெருக வேண்டாத சுமையும் கனமும் வயிற்று பரப்பிலே விளைகின்றது. அதனால் இடுப்பெலும்புகள் கோர்புதிய. சாதாரணமாக மனிதன் நிற்கும் பொழுது சமநிலை சக்தியை தருகின்ற புவியீர்ப்பு தன்மையானது விருந்து நிற்கும் இரண்டு கால்களுக்கு மத்தியிலே வந்து விழும். அப்படித்தான் விழ வேண்டும். அப்பொழுதுதான் மனிதன் நிமிர்ந்து நேராக நிற்க முடியும், உடலும் உண்மையிலேயே ஒழுங்காக இருக்கிறது என்று அறிந்து கொள்ள முடியும். கூடு கட்டிய நெஞ்சால் முதுகு வளைந்து கொள்ளும் பொழுது உடல் முன்கவிழ்ந்து இருக்க புவியீர்ப்பு தானம் முன்பாகத்திற்கு முன்னால் விழ, அதனால் நடையிலே நடை மாற்றம் ஏற்படும், தடுமாற்றமும் ஏற்படும். தொந்தி அளவிலும் உருவில் கனத்திலும் அதிகமாகிவிட்டால் முன்புறமாக பெருத்த அமைப்பால் முதுகு பின்புறமாக வளைந்து கொள்ள தொடங்குகிறது, கவிழ்ந்து கொண்டு கலங்குகிறது. பாரம் தாங்காத மரக்கிளை வளைவது போல பின்புறமாக உடல் வளையும் பொழுது புவியீர்ப்பு தானமானது குதிக்காலுக்கு பின்னால் தான் போய் விழ வேண்டிய சூழ்நிலை அமைகிறது. இதனால் கணம் சுமக்கின்ற காரணத்தாலும் பின்புறம் வளைவினாலும் இனந்தெரியாத வலியினை முதுகெலும்பு நாலாவட்டத்தில் பெருகுகின்றது. இது பிற்காலத்தில் பெருகி கொண்டே போய் உடல் நலிவு ஏற்படும் பொழுதெல்லாம் இந்த வலி வலியதாகி வருந்த தொடங்கிவிடும், உறுத்தவும் தொடங்கிவிடும். இவ்வாறு முதுகு வலியும் முதுகெலும்பு பின் உள்ள வலி விலைகளையும் உள் வேதனையும் வயிற்று சுமையால் இடுப்பெலும்பு வலியும் என்று எல்லா வலிகளும் ஏற்பட ஏற்பட வாழ்க்கை நிலையில் ஆயாசமே மிகுதியாகின்றது, அவலமே நிறைந்து கொள்கின்றது, ஆனந்தமும் மறைந்து கொள்கின்றது. இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் வேகமாக நடக்கவும் ஓடவும் போன்ற சூழ்நிலைகள் தான் அதிகம். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன செய்வார்கள், என்ன செய்ய முடியும் என்று கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். மிகவும் வேடிக்கையான காட்சிதான். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி கொண்டு அவர்கள் நடந்து போகும் பொழுது பாம்பு சீர்வது போல கூட அவர்கள் விடும் பெருமூச்சு கேட்கலாம். அந்த பெருமூச்சு இதயத்தின் இயக்க ஒளி என்றால் நம்பக்கூடியதா என்றால் ஆமாம் என்பதே அதற்கு பதிலாகும். பெருமூச்சு ஏன் வேண்டாத சுமைக்கும் விரும்பாத கொழுப்பு பகுதிகளுக்கும் இரத்தத்தை இறைக்கின்ற கூடுதல் பொறுப்பை இதயம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதிக வேகமாக தன்னை அழுத்தி இரத்தத்தை இறைக்கும் இதயத்திற்கும் அதனால் ஏற்படும் வேண்டிய விரைவுகளும் உதவக்கூடிய உயிர்காற்று பிராணவாயு அதிகம் வேண்டுமே. அத்தகைய உயிர்காற்று இல்லாவிடில் கரியமில வாயு, லேக்டிக் ஆசிட் போன்ற கழிவு பொருட்கள் எல்லாம் உடலில் இரத்தத்தால் உடலுக்குள் அதிகம் சேர்ந்துவிடுமே. கழிவு பொருட்களால் தான் உடல் சோர்வடைகின்றது. அந்த ஆகா ஆயாசத்தை களைப்பையும் போக்கத்தான் உள்மூச்சும் வெளிமூச்சும் இணைந்து பெருமூச்சாக பெருகி வருகின்றது. மெலிந்த வயிற்று தசைகளை மேலும் மெலிந்ததாக களி சீரணிக்கும் உறுப்புக்களை செயல்பட விடாமல் பாதித்து இரத்த கொதிப்பை இவ்வடிடம் போல் உண்டு பண்ணி மலச்சிக்கலை மனமாற ஏற்படுத்தி மசமசவென்றிருக்கும் ஒரு மந்த நிலையில் வாழ செய்கிறது. செயல்களின் சுறுசுறுப்பில்லாமல் மதமதப்பித்து போக செய்வதுடன் அனாவசியமான கொழுப்பை அடிவயிற்றில் சுமந்து கொண்டு திரிபவரை பார்த்து அந்த இதயம் ஏன் பெருமூச்சு விடாது, இந்த தொந்தியானது
எந்த விதத்திலும் எந்த பருவத்திலும் யாருக்கும் எப்பொழுதும் ஏற்றதே அல்ல என்பது எல்லோருடைய யோகித்த அபிப்பிராயம் ஆகும், முடிவும் ஆகும். உண்மைதானே? உடையும் நடையும் உடலில் தரமும் திறமும் தான் இந்த தொந்தியால் விடைபெற்று கொண்டு போகிறது என்றால் உடலுக்கு அழகு ஊட்டும் உடையை பற்றி என்ன சொல்ல? போட்டுக்கொள்கின்ற முழுக்கால் சட்டை இடுப்புக்கு பொருந்தாமல் அடிவயிற்றின் அடித்தளத்திலேயே ஆதாரமில்லாமல் அனாதையாக தொங்கிக் கொண்டிருக்கும். கட்டியிருக்கும் வேட்டியோ விழுந்துவிடப் போகிறேன் என்று கைக்குழந்தை போல நழுவிக்கொண்டே இடையை விட்டு இறங்குகின்ற காட்சியைத்தான் நாம் அன்றாடம் பார்க்கின்றோம். விலையுயர்ந்த துணியாக இருந்தாலும் கலையழகு சொட்டுகின்ற ஆடையாக இருந்தும் அலங்கரித்து கொண்டாலும் பொருத்தமாக உடலில் அமர்கிறதா? அது பார்வையைத்தான் தருகிறதா என்றால் அதற்கான பதிலை நீங்கள்தான் சொல்ல வேண்டும். ஆடை இல்லாதவன் அரை மனிதன் என்பது பழமொழி என்றால் அழகான ஆடை அணிந்தும் அரை மனிதராக ஏன் தோன்ற வேண்டும்? உடைதான் போகிறது என்று விட்டுவிட்டாலும் நடையும் அல்லவா மாறிப்போய்விட்டிருக்கின்றது. பிராட்கேஜ் என்பார்களே, அதுபோன்ற பாதங்கள் பக்கவாட்டினை பார்த்து விருந்து கொள்கின்ற பரிதாப நடையல்லவா இந்த தொந்தியால் வந்து விடுகின்றது. கால்களின் இடைவெளி அதிகமாகி விரிந்து கொள்ளும் பொழுது நடக்கும் பொழுது கால்களின் மூட்டுகளுக்குத்தான் எத்தனை வேதனை! பலகை போன்ற அமைப்புள்ள வயிற்று பானை போன்று ஆகி உடை நடை உணர்வு போன்றவற்றில் உட்புகுந்து கலக்கிவிட்டு கலக்கம் ஏற்படுத்துகின்றது. போதாதென்று உடலுறவு நேரங்களில் நந்தியாக வழிமறிக்கும் நிலைமையை நாம் விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. அனுபவித்தவர்கள் அந்த அவதியை நிச்சயம் உணர்வார்கள். அதை அதற்காகத்தான் இத்தனை அக்கறையை இப்பொழுது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம், நிலைமையை மேம்படுத்தி கொண்டிருக்கிறோம். தொந்தியும் திருப்தியும் ஆரம்ப காலத்திலேயே முந்தி வரும் தொந்தியினை பணத்தொந்தி என்றும் படோபத்தின் சின்னம் என்றும் பெருமை பெற்றது மாறிப்போய் அதனை எவ்வாறேனும் அகற்றிவிட வேண்டும் என்ற ஆத்திர உணர்வுடன் அணுகி பார்க்கின்றனர் பலர். ஆண்டு கணக்காக அருமை பெருமையுடன் வளர்த்த தொந்தியை 5-6 நாட்களுக்குள்ளே மரத்தின் ஆணிவேர் அறுப்பது போல் தோண்டி எரிந்து விட முடியுமா? துடித்தால் முடியுமா? துடித்தாலும் போகுமா? மன சோர்வும் மன மாச்சரியமும் மிஞ்சி போக அவர்களுக்குள்ளே ஒருவித மனசாந்தியையும் வளர்த்து கொள்ளவும் முயல்கின்றனர். அந்த மனக்காயத்தை உணர்வுகளுக்கும் நினைவுகளுக்குமே ஆற்றுகின்றன. எப்படி? கிராமத்து பெண்ணொருத்தி ஒரு பட்டணத்து வாலிபனை மணந்து கொண்டு அவன் வீட்டுக்கு வருகின்றாள். வந்ததும் வராததுமாக அவளை வரவேற்றது மாமியாரோ உறவினரோ அல்ல, வீட்டை சுற்றி பரவி கிடந்த சாக்கடை நாற்றமே அவள் வீடு. சாக்கடை ஓரத்தில் கட்டப்பட்ட ஒரு குடிசை. முகம் சுழித்து புதுப்பெண் அக்கம் பக்கம் பேசினாலும் ஆசை கணவனிடம் கொஞ்சினாலும் கூட அந்த சாக்கடை நாற்றத்தை சகிக்கவே முடியவே இல்லை என்றே சுட்டி காட்டி பேசிக் கொண்டிருந்தார். கேட்டவர்கள் அதற்கு பதிலே கூறவில்லை. அவளுக்கு அது தன்னை அவமானப்படுத்துவது போல் இருந்தது. 10 நாள் போனதும் அவள் அக்கம் பக்கத்தாரிடம் போய், பார்த்தீர்களா, நானும் இந்த வீட்டுக்கு வந்தேன், நாற்றமும் போய்விட்டது என்று கூறி மகிழ்ந்தாளாம். அவளது அறியாமையைக் கண்டு அனைவரும் சிரித்தனர். நாற்றத்தினிடையே வாழ்ந்த அவனது நாசி நாற்றத்தை ஏற்றுக்கொண்டதால் நாற்றமே தெரியவில்லை என்பது போல தொந்தியின் சுமையை தாங்கி தாங்கி அனுபவித்தவர்கள் கூட, நமக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிதாக தொந்தி இல்லை, இது ஒன்றும் அவ்வளவு அசிங்கமாக இல்லை என்றெல்லாம் தமக்குள்ளே பேசி சமாதானம் செய்து கொள்கின்றனர். மனதுக்குள் 1000 சமாதானம் செய்து கொண்டாலும் மனிதர்களின் பார்வையில் கிண்டலை நம்மால் மறைத்து கொள்ள முடியவில்லை. உடலால் உண்டாகின்ற நோவுகள், உள்ளத்தில் ஏற்படுகின்ற கவலைகள், அக்கம்பக்கத்தார் அலைகளிக்கின்ற அவதிகள் எல்லாம் ஆத்மாவையே அலறச் செய்துவிடுகின்றன. ஆத்மா என்றால் அஞ்ச வேண்டாம். ஆத்மா என்பது காற்று, உயிர்தான். உயிர்காற்றின் வலிமையை குறைக்கின்ற போது ஏற்படுகின்ற வேதனையைத்தான் ஆத்மா வேதனை என்பார்கள். ஆகவே அவற்றையெல்லாம் தீர்க்க வலி உண்டா? வலி ஏன் இல்லை? வலியை அறிவதற்கு முன் தொந்தி எவ்வாறு உண்டாகிறது என்பதை காண்போம்.
3. தொந்தியை துளையுங்கள். தொந்தியின் கதை. தொந்தி வந்திருப்பது சிங்கார வாழ்வின் சின்னமல்ல, செல்வ செழிப்பின் தீபம் அல்ல, ஆடம்பர வாழ்வின் அலங்கார ரூபம் என்று பலர் நினைப்பது போல் அல்லவே அல்ல. அது உடலின் தசை திசுக்களின் தளர்ந்த நிலையை, மெலிந்த நிலைமையை கேலியாக சுட்டி காட்டுவதே ஆகும். மூத்து கலைந்த முதுமையில்தான் தொந்தி வரும். வாழ்வின் போராட்ட காலமாக விளங்கும் நடுத்தர வயதில்தான் தொந்தி வரும் என்பதெல்லாம் ஆதாரம் இல்லாத வாதம். அறிவற்றவர்கள் கூறும் நொண்டி சமாதானம், உழைப்பாளிகள் யாருக்குமே தொந்தி வராது. அதாவது உடலை வருத்துகின்ற வேலையாட்களுக்கென்று சொல்ல வரவில்லை. உற்சாகமாக ஓடியாடி வேலை செய்கின்ற அத்தனை பேருக்கும் இது பொருந்தும். எந்த வயதினராக இருந்தாலும், எந்த பருவத்தினராக இருந்தாலும் அவர்களுக்கு தொந்தி வராது, வரக்கூடாது, வரவே கூடாது. அப்படி உழைக்கின்றவர்களுக்கு தொந்தி வருகின்றது என்ற கூறினால் அவர்களை நிச்சயம் நாம் இனம் கண்டுகொள்ளலாம். அந்த உழைப்பாளிகள் பயங்கர குடிகாரனாக இருப்பார்கள். மதுபானம் அருந்துவதற்கும் வயிற்று பெருத்து விடுவதற்கும் என்ன சம்பந்தம் என்பதையும் இங்கு ஆராய்வோம். மதுபானத்தில் உள்ள ஆல்கஹாலுக்கு போதை தர மட்டும் தெரிந்திருந்தால் பரவாயில்லை, வயிற்றுக்குள்ளே சென்று பல வேலைகளை செய்யவும் அது தயங்குவதே இல்லை. அவற்றின் முதலாவதாக அந்த போதை பானம் சீரான உறுப்புகளை பாதிக்கிறது. சீரணிப்பதற்கென்றே அங்கே சுரக்கின்ற ஜீரண நீரினை அமிலங்களின் சக்தியை கெடுத்து விடுகின்றது. சுரபியையே நிலை தடுமாறச் செய்து விடுகின்றது. குடிகாரர்கள் வெறும் குடியுடன் விட்டு விடுகின்றார்களா என்ன? குடியுடன் கூட மீன், முட்டை, கறி என்னும் பலவாறாக சேர்த்து கொள்கின்ற உணவு வகைகள் எல்லாம் கொழுப்பு சத்து புரோட்டீன் நிறைந்தவர்களாகவே இருப்பதுடன் அதனை அதிக அளவும் உண்டு விடுகின்றார்கள். அதன்பின் அவர்களுக்கு என்ன உழைப்பு இருக்கிறது? ஜீரண உறுப்புகளின் பாதிப்பு சீரண அமிலங்களின் உற்பத்தியின் குறைப்பு, கடினமான சக்தியுள்ள உணவு வகைகள் அனைத்தையும் உணவு பைக்குள்ளே விழுந்து தொடர்ந்து ஊறிக்கொண்டே இருக்கின்றன. அவ்வாறு அநேக நாட்கள் என்று, அதிக நேரம் என்று உணவு வகைகள் இறப்பைக்குள்ளே ஊற வைத்தால் உப்பிக்கொள்ளாதா அந்த இறப்பை? அதன் மூலமாக அங்கே கொழுப்பு சத்து கொஞ்சம் கூடவே வளர்ந்து கொள்கிறது. கட்டாந்தரையிலேயே புல் முளைக்கும் என்றால் தண்ணீர் விட்டு வளர்த்தால் எப்படி வளரும்? அதுபோலத்தான் குடிகாரர்கள் வயிற்றும் தடித்தனமாக பெருத்து கொள்கின்றன. அவர்கள் எத்தனை உழைப்பாளியாக இருந்தாலும் தொந்தி வருவது ரகசியம் இதுவே. நாம் உண்ணும் உணவானது இறப்பைக்குள் சென்று குழம்பாகி வேறு பல மாற்றங்கள் பெற்று சிறுகுடல் பகுதிக்கு சென்று அங்கிருந்து பெருங்குடல் பகுதிக்கு போய் அதற்கிடையில் அதன் சத்துக்கள் இரத்தத்தில் உறிஞ்சப்படுகின்றன வரை குறைந்தது 3 மணி நேரமாகிறது என்று விஞ்ஞானிகள் கணக்கிட்டிருக்கின்றனர். இங்கே எல்லாம் தலைகீழ் மாற்றங்கள் தானே நிகழ்கின்றன. உணவும் தினவும் அதன் காரணமாகத்தான் காலை, மதியம், இரவு என்று 3 வேளை உணவு உண்பது போதும் என்று முன்னோர்கள் கூறினார். ஒரு வேளை மட்டும் உண்பவன் யோகி, 2 வேளை உண்பவன் போகி, 3 வேளை உண்பவன் ரோகி என்ற ஒரு பழம்பாடல் இவ்வாறு கூறியிருக்கின்றது. 3 வேளை உண்பவனை ரோகி, அதாவது நோயாளி என்று அந்த பாடல் வழி நாம் ஆராய்வதால் நாம் இன்றைய நாகரிகத்தின் உணவு முறைகளை எந்த வாழ்க்கையில் சேர்க்கலாம்? தூங்கி எழுந்தவுடன் தொடங்கி நடு இரவு வரை நெருங்குவதற்கும் தீனியாகவும் விருந்தாகவும் வயிறு முட்ட உண்ணுகின்றார்களே, அந்த வயிற்றுக்கள் என்னவாகும்? வந்ததெல்லாம் கொள்ளும் கப்பலாக அல்லவா மாறும். பெருந்தீன் தின்பவர்களுக்கு, பலமுறை உண்பவர்களுக்கும் அளவு தெரியாமல் அடிக்கடி சாப்பிடுகின்றவர்களுக்கு ஏன் தொந்தி வராது, வளராது? சாப்பிடுவதற்கு முன்னர் தன் வயிற்றை சுற்றி ஒரு வைக்கோலை கட்டி கொள்வார்களாம். தமது தமிழகத்தின் ஒரு பகுதியில் வாழ்ந்த சில மனிதர்கள் சாப்பிட சாப்பிட வயிறு பெரிதாகி அந்த வைக்கோல் அருந்து விழும் வரை சாப்பிடுவார்கள் என்று கூட பலர் பேச கேட்டிருக்கிறோம். அவர்கள் வயிற்றையெல்லாம் நிச்சயம் பானை என்பதை விட விசாலமாகவே இருந்திருக்கும் என்று நாம் உறுதியாக நம்பலாம். உட்கார்ந்த உழைப்பு நாள் முழுவதும் வேலை செய்து கொண்டே தானே இருக்கின்றோம். ஏன் எங்களுக்கு தொந்தி வருகிறது என்று
அலுவலகத்தில் பணியாற்றும் அன்பர்களிடம் கேட்டதுண்டு. ஒரே இடத்தில் உட்கார்ந்தபடியே அதிக நேரம் வேலை செய்தவாறு இருந்தால் நிச்சயம் தொந்தி வரத்தான் செய்யும். அலுவலக எழுத்தாளர்கள், தட்டெழுத்தாளர்கள் போன்ற பணிபுரிபவர்கள் அனைவரும் ஓரிடத்தில் அமர்ந்தே வேலை செய்யும் போது அடிவயிறு மடங்குவது போல்தான் அவர்கள் உட்கார்ந்திருக்கின்றனர். அதிக நேரம் வயிறு மடிந்திருக்கும் பொழுது வயிற்றின் உள்ளே உள்ள உறுப்புகள் பாதிக்கப்படுகின்றன. அவை அழுத்தப்படுவதன் காரணமாக இயல்பாக இயற்கையாக செயல்பட முடியாமற் போகவே ஜீரணம் தடைப்பட்டு போகின்றது. இதுபோல உட்கார்ந்தே வியாபாரம் செய்பவர்களுக்கும் உட்கார்ந்து அமர்ந்து உறங்கி பொழுது போக்குகின்றவர்களுக்கும் இந்த தொந்தியால் நிச்சயமாக ஆட்படுத்தப்படுகின்றனர். மேலும் புகைப்பிடிப்பதும் ஜீரண பகுதிகளை பாதிக்கின்றது என்று அறிவியல் விரிந்துரைக்கின்றது. விளையாட்டினால் தொந்தி வருமா? பொதுமக்களிடையே அதுவும் படித்தவர்களிடையே உலவுகின்ற இன்னொரு தப்பபிப்பிராயம் இருக்கிறது. அதையும் இங்கே விவாதிப்பதும் அவசியமாகின்றது. உடற்பயிற்சி செய்கின்றவர்களும் விளையாட்டில் ஈடுபடுகின்றவர்களுக்கும் உடற்பயிற்சியோ விளையாட்டையோ விட்டுவிட்டால் தொந்தி வந்து விடுகின்றது. அதனால்தான் நாங்கள் உடற்பயிற்சி செய்வதோ விளையாடுவதோ இல்லை என்பவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அதை நம்புவோரும் இருக்கத்தான் செய்கின்றனர். உடற்பயிற்சி செய்யும் பொழுது சரி, விளையாடுகின்ற காலங்களிலும் சரி, அவர்களின் உடல் இயக்கம் அதிகமாகின்றது என்பது யாவரும் அறிந்ததே. அந்த இயக்கத்தின் போது அழிந்து போன தசை திசுக்களையும் இழந்து போன சக்தியையும் மீட்டுக்கொள்ள வேண்டியதற்காக தேவையான அதிக அளவு உணவினை உண்கின்றார்கள். நிம்மதியாக உறங்குகின்றார்கள். அதன் காரணமாக உடல் தெளிவாகவும் பொலிவாகவும் விளங்குகின்றது. உடற்பயிற்சியை விட்டு விட்ட பிறகு, விளையாட்டை விட்டு ஒதுங்கி விட்டதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கை முறை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செய்த வேலையை, அதாவது ஒழுங்காக செய்து வந்த பயிற்சியையும் விளையாட்டையும் விட்டுவிட்ட பிறகு அவர்கள் மனதில் தங்கள் பெரிய வீரர்கள் என்ற எண்ணம்தான் ஓங்கி இருக்கின்றது. அதன் காரணமாக நமது உடல் எதையும் தாங்கும் என்ற தைரியத்தில் உணவு வகையில், உடல் உறவு வகையில், நடைமுறையில் அனைத்திலும் இயற்கைக்கு புறம்பான முறையில் ஈடுபடுகின்றார்கள், வாழ்கின்றார்கள். பயிற்சி செய்யும் காலத்தில் ஒருவர் 10 இட்லி சாப்பிடுவதாக வைத்துக் கொள்வோம். பயிற்சியால் பசி ஏற்பட்ட அதற்காக சாப்பிட சரியான ஜீரணமாக எல்லாமே முறையாக நடைபெறுகின்றன. பசியை விட்டுவிட்டவர்கள் தினசரி சாப்பிடும் 10 இட்லியின் அளவை குறைப்பதில்லையே, அந்த அளவை தொடர்கின்றார்கள். அதற்கும் மேலும் உண்கிறார்கள். வயிறு தாங்குமா? உண்டது ஜீரணமாகுமா? இப்பொழுது நமது நிலை என்ன, வலிமை என்ன என்று எண்ணி பார்ப்பதே இல்லை. அருமையாக ஜீரணித்த வயிறு அழுக்கடைந்த சோம்பேறித்தனத்தால் அஜீரணம் கொள்கிறது. பிறகென்ன? எதையும் உணராத ஆட்கள் தம் விளையாட்டையும் பசியையும் தங்கள் தவறான வாழ்க்கைக்கு உதவி கோரி பலியாக்கி விடுகின்றார்கள். இறுதியில் நடப்பது என்ன? உடல் என்பது இரத்தத்தாலும் தசைகளாலும் எலும்புகளாலும் ஆனதுதானே. உடல் போல் விளையாடாவிட்டால் தேகம் தாங்குமா? உடற்பயிற்சியால் விளையாட்டால் பெற்ற சக்தியை அதற்கு பிறகு மனம் போல பயன்படுத்தி கொண்டு இயற்கையல்லாத வழிகளில் இயங்கி கடைசியில் தமது தவற்றை மறைந்து விட்டு விளையாட்டின் மீது பழி சுமத்தி விடுவது நன்றி மறந்த தன்மையல்லவா? ஆகவே உணவு முறையில் உட்கார்ந்து உழைக்கின்ற வகையில் உடல் உழைப்பற்ற நிலையில் மதுபான வழியில் வயிறு பெருத்து போகின்றது என்பதை நாம் மறக்கக்கூடாது. மேலே காணும் முறைகளில் நடந்து கொண்டால் நடுத்தர வயதிலும் முதுமையிலும் தான் தொந்தி வரும் என்பது இல்லை, பள்ளி பருவத்திலும் கூட வரும். உடலை பொறுத்த வரையில் தவறாக நடந்து கொண்டால் தண்டனை உடனே கிடைக்கும் என்ற உண்மையை உலகத்தார் புரிந்து கொள்ள வேண்டும். முழுதாக இருக்கும் வரைதான் பானை கீழே விழுந்து உடைந்தால் அதற்கு பெயர் ஓடு. அதே போலத்தான் போற்றி காக்கின்ற வரைதான் உடல் வலிமையோடு இருக்கும், வனப்போடு சிறக்கும், பணியாளராக உழைக்கும், பல பல இன்பங்களை அளிக்கும். ஒற்றையடி பாதையை விட்டு வேறிடத்தில் கால் வைத்தால் நெஞ்சில் முழுக்குத்தும் என்பார்களே,
அதுபோல் வாழ்க்கையை பயணத்தில் வயிற்றினை காக்கும் வழி கண்டு பின் சென்றால்தான் வாழ்வு சிறக்கும். இல்லையேல் நோயே முன்னின்று சிரிக்கும். ஆகவே வராததற்கு முன்னாமலே தொந்தி வராத வழிகளை கடைபிடிப்போம். மீறி வந்து நம்மிடையே இருக்கின்ற தொந்தியை தொலைப்பதற்குரிய வழி வகைகளை நாம் அறிந்து உயர்த்துணர்ந்து ஒரே மனதுடன் நினைவுடன் பின்பற்றி அதே இன்பம் வினையை தொந்தியை தொலைக்கும் வழிகளை இனி காண்போம். 4. தொந்தியின்றி வாழுங்கள். பட்டினி கிடந்தால் போகுமா? வந்துவிட்ட தொந்தியை விரட்டி விட வேண்டும் என்ற வேகத்துடன் வெறியுடன் விவரம் புரியாமலேயே எத்தனையோ முறைகள் வழிகளை அன்பர்கள் பின்பற்றுகின்றார்கள். தொந்தியை தொலைக்கும் வழிகளை கூறி விளம்பரங்கள் ஏதாவது வருகின்றனவா என்று பத்திரிகைகளை புரட்டி பார்க்கின்றனர். அக்கம் பக்கம் உள்ளவர்களை ஆலோசனை கேட்கின்றனர். அரை வேக்காடு போன்ற பல அறிவுரைகளை ஆர்வத்தோடும் அதிக அக்கறையோடும் கேட்டு செயலில் முனைகின்றனர். பல நாளாகியும் போதிய பலன் கிடைக்காதது போலவே ஒருவித சலிப்பும் வெறுப்பும் கொண்டு தமக்குள்ளேயே ஒரு தீர்மானத்துக்கு வருகின்றனர். அது என்னவென்றால், பட்டினி கிடந்தால் தொந்தி போய்விடும் என்பதுதான். பட்டினி கிடக்க முயன்று பிறகு உண்ணும் உணவின் அளவை குறைத்து கொண்டு வந்தாலும் தொந்தி தொலைவது இல்லையே. காரணம் என்ன? உண்ணும் உணவின் அளவை குறைத்தாலும் பட்டினி கிடந்தாலும் பாதிக்கப்படுவது வயிறல்ல, பெருத்த தொந்தி அல்ல, உடல்தான். உணவின் அளவு குறைவதால், உணவே இல்லாததால் உடலின் எடை குறையுமே தவிர வயிற்றின் அளவு குறையாது. அவ்வாறு உடல் குறைவது உடலுக்கு அசதியையும் அயற்சியையும் தந்து ஆபத்தான நிலைக்கு கொண்டு போய்விடும். நாம் ஏன் உணவை உட்கொள்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் கருத்தில் கொள்வது மிக பொருத்தமாக அமையும். நாம் வேலை செய்யும் பொழுது உடலில் உள்ள தசைகளின் திசுக்கள் உடைந்தும் பழுதடைந்தும் போவதுடன் களைத்தும் போய்விடுகின்றன. அவ்வாறு பழுதடைந்தவைகளை புதுப்பிக்கவும் உணவின் ஊட்டம் உதவுகின்றது. அத்துடன் உடலில் உள்ள உஷ்ணநிலையை ஒரே சீராக 98°F நிலையாக வைத்திருப்பதற்காகவும் மீண்டும் களைப்பின்றி பணியாற்றக்கூடிய சக்தியை அளிக்கவும் உணவு பயன்படுகின்றது. ஆகவே உணவை குறைப்பதானது உடலுக்கு ஊறு விளைவிப்பதாகும். அத்துடன் உடல் உறுப்புகளு தம் வலிமை இழந்து விடுகின்றன. மீண்டும் உணவினை அதிகம் உண்டால் உறுப்புகள் செழுமையடைந்து விடும் என்றால் பாதிக்கப்பட்டவை தானே, பலக்குறைவு தானே. படுக்கையில் கிடக்கும் நோயாளிகள் உணவின்றி பட்டினி கிடக்கலாம். திடாகத்திரமானவன் ஏன் பசியை அடக்க வேண்டும்? ஆகவே பட்டினி கிடப்பவர்கள் இவ்வழியினை தவிர்த்து விட வேண்டும். உணவு சாப்பிட்டால் தானே வயிறு வளர்கிறது, அதற்கு பதிலாக தண்ணீரை அதிகம் அருந்தலாமே என்று பலர் இப்படி செய்கின்றார்கள். பட்டினி கிடப்பது போல் தான் இந்த வழியும் இருக்கிறது. தண்ணீரை குடித்துவிட்டால் அது வயிற்றை நிரப்புவதுடன் பசியையும் தடுத்து விடுகின்றது. பசி குறைந்தால் உணவும் எடுபடாது, அதனால் உடல் எடையும் பாதிக்கப்படவே செய்கின்றது. இன்னும் சிலர் த்ரிக்கின்ஸ் பத் வெந்நீரிலிருந்து குளிர்ந்த நீரிலும் உடலை நனைத்து அழுத்தி பிடித்து விடுவதுடன் மேலும் தொந்தியையும் துளைத்து விடலாம் என்று உடலை கெடுத்து கொள்கின்றனர். அதனால் சளி பிடித்து கொள்ளவும் நெஞ்சு வலி ஏற்படவும் போன்ற பல வேதனைகள் தோன்றும். ஆகவே வயிற்றை குறைப்பதற்கு வழி ஒன்றே ஒன்றுதான், அதுதான் உணவில் கவனமும் பயிற்சியை தினமும் கொள்வதாகும். உணவு முறை முதலில் உணவு முறைகளில் உகந்த வழியினை கையாளும் சிறந்த நிலையினை காண்போம். வயிற்றை சுற்றியும் கொழுப்பு பரவி விடுவதால் தான் தொந்தி வந்திருக்கிறது என்று நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே தொந்தியை தடுக்கவோ குறைக்கவோ வேண்டுமானால் கொழுப்பினை கொடுக்காத சத்துள்ள உணவு வகைகளை நாம் உண்ண வேண்டுவது முக்கியம் என்பது சொல்லாமலே விளங்குமன்றோ? முடிந்தவரை உருளைக்கிழங்கு, வெண்ணெய், ரொட்டி, கேக், ஜாம், இனிப்பு வகைகள், சாக்ரைட் பொருட்கள் போன்றவற்றை உணவில் அதிகம் சேர்க்காமல் தடுத்து அளவோடு உண்ண வேண்டும். எண்ணெயில் செய்த வறுவல் பொரியல் அனைத்தையும் ஜீரணிப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். கடினத்தன்மை கொண்டிருப்பதால்
தொந்தியை கரைக்கும் காலங்களில் அதற்கு முன்னும் பின்னும் முடிந்தவரை பொரியல் வறுவல்கள் இல்லாமல் அவியல் உணவையே உட்கொள்ள வேண்டும். மதுபானத்தில் உள்ள ஆல்கஹாலில் கார்போஹைட்ரேட்டும் அதிக சர்க்கரை சத்தும் இருப்பதும் வயிற்றுக்கு அதிக கொழுப்பு வளர்வதற்கு காரணமாகும். ஆகவே கார்போஹைட்ரேட்டை என்று கூறப்படும் மாவு சர்க்கரை சத்துள்ள உணவு வகைகள், ஸ்டார்ச் சத்துள்ள பொருட்கள், பேக்கரி ஐட்டம்ஸ் சர்க்கரையால் செய்யப்பட்டிருக்கும் இந்த பண்டமாக இருந்தாலும் சரி, அவைகளை அகற்றி புரோட்டீன் சத்துள்ள உணவு வகைகளை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். புரோட்டீன் சத்துள்ள பொருட்களில் பல வகைகள், பச்சை காய்கறிகள், பசும் பால், பாலோடு முதலியவற்றை அதிகம் உட்கொள்வதால் உடல் சமநிலையான சத்துக்களுடன் சமாளித்துக் கொள்ளும். இவ்வாறு உணவு வகைகளில் மாற்றத்துடன் உட்கொள்கின்ற நேரத்தில் மலச்சிக்கலையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். மலச்சிக்கல் இருந்தாலும் வேறு பல நோய்கள் வலி இருப்பதால் பூரணமாக மலத்தை வெளியேற்றிட இன்னும் உணவில் அதிகம் முட்டைக்கோசு, பசலைக்கீரை, காலிஃப்ளவர், அதிக அளவில் வெங்காயம், முள்ளங்கி போன்றவற்றை சேர்த்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் வாய்ப்புகள் வசதிகள் உள்ளவர்கள் பழச்சாறு தினம் ஒரு டம்ளர் அல்லது இரண்டு டம்ளர் பருகினால் தேவையான பலனையும் பெறலாம். ஆப்பிள் சாறும் ஆரஞ்சு சாறும் உடலுக்கு நல்ல சக்தியை கொடுத்து உள்ளுறுப்புகளில் இருக்கும் கொழுப்பு சக்தியையும் அளித்து நல்ல பலனை தரும். உறக்கமும் ஒரு காரணமாமே. இனி உறங்கும் பொழுது ஒரு சில முறைகளை பற்றி வேண்டியது மிக மிக முக்கியம். தலைக்கு ஒரு தலையணை வைத்து கொண்டு நீட்டியிருக்கும் கால்களுக்கு இரண்டு தலையணை வைத்து அல்லது தலைக்கு வைத்திருக்கும் அளவு மேலே தலையணை கால்களுக்கு வைத்து படுத்து உறங்குவோர் உண்டு. அவ்வாறு தலைப்பக்கம் தாழ்ந்து கால் பக்கம் உயர்த்தும் படுத்திருப்பது நல்லதல்ல. அத்துடன் கால்களுக்கிடையே தலையணை திணித்து கொண்டு உறங்குவதும் நல்ல முறை அல்ல. குறுகி படுத்திருந்தாலும் நீட்டி படுத்திருந்தாலும் வயிறு தொய்ந்த நிலையில் இல்லாமல் படுத்து உறங்குவது பழக்கம் வயிறு பெருக்காமல் காப்பாற்றும். பகலில் உறங்குவதால் உடல் பெருத்துவிடும், வயிறு பெருத்துவிடும் என்றும் ஒரு ஐதீகம் உண்டு. நன்றாக களைத்து போகும் அளவுக்கு உழைப்பவர்கள் ஒரு சிறிது நேரம் படுத்து தூங்கி எழுவது நல்லது. அதை ஆங்கிலத்தில் நேப் என்பார்கள். தமிழிலே கோழி தூக்கம் என்று சொல்லுவார்கள். அயர்ந்து அதிக நேரம் பகலில் உறங்குவது உடலுக்கு நல்லதல்ல, அது இரவு தூக்கத்தை கெடுத்துவிடும். நன்றாக இரவில் தூங்கினால்தான் உண்ட உணவு ஜீரணமாகும். இல்லையேல் விழித்திருப்பது கண்ணுக்கும் வயிற்றுக்கும் மற்றும் உடலுக்கே கேடு பயப்பதாகும். இனி தொந்தியை தொலைப்பதற்குரிய ஒரே துணையான உடற்பயிற்சியை பற்றி விளக்குவோம். உடற்பயிற்சி என்றதும் எதையோ தூக்க சொல்லுவார்கள், என்னென்னமோ பண்ண செய்வார்கள் என்ற பயம் எல்லோருக்குமே வருவது இயல்புதான். அந்த அளவுக்கு உடற்பயிற்சியை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக பொய் வதந்தி கொள்ளாதவர்கள் பரப்பி விட்டிருக்கின்றார்கள். இங்கே நேரம் கூறப்போகின்ற பயிற்சி எந்த எடையையும் தூக்கவோ அந்தரத்தில் தொங்கவோ இருக்கும் வகையில் அல்ல. உடலை இயக்கப் போகின்றோம், முறுக்கப் போகின்றோம் என்பது அல்ல. உடல் உறுப்புகளை பாதகமாக்கப் போகிறோம், பதமாக்குவது அல்ல. உடலை இன்பத்தலமாக்கப் போகிறோம், துன்பக்கலமாக்க அல்ல என்பதை முதலில் உணர வேண்டும். பயிற்சி என்றால் என்ன? ஆகவே உடற்பயிற்சி என்றதும் முன்னே வைத்து கொண்டிருக்கின்ற முரணான கருத்துக்களை முற்றும் துறந்துவிட்டு மறந்துவிட்டு உடற்பயிற்சி என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டால் போதும், பொறிப்பு தானே வந்துவிடும். நாம் பேசும் பொழுதும் நடக்கும் பொழுதும் கை கால்களை அவயங்களை அசைக்கின்றோம். அது இயற்கையான இயல்பான இயக்கம். அதனை இயற்கையான அசைவு, மூமெண்ட் என்பார்கள். ஏதாவது வாழ்வின் தேவைக்காக உடலை நாமே வலிந்து இயக்குகின்றோமே, அதற்கு வேலை ஒர்க் என்ற பெயர். அதாவது பயன் கருதி தேகத்தை உழைப்பில் ஆழ்த்துவதும் உடற்பயிற்சி என்பது இயற்கையான அசைவுகளுடன் உடல் நலம் வேண்டும் என்று எதிர்பார்க்கும் பயனை எதிர்நோக்கி அதிக சுவாசத்தை உள்ளிழுத்து வெளிவிட்டு ஒரு முறையான ஒழுங்கான அசைவுகளை
உடல் உறுப்புகள் தருவதுதான் உடற்பயிற்சி ஆகும். உடலை உல்லாசமாக உற்சாகமாக வாழ வைக்க பயிற்றுதல் தான் உடற்பயிற்சி ஆகும். உடல் உறுப்புகளை இயக்குவதன் மூலம் நுரையீரலை உயிர்காற்றால் நிரப்பி அதன் மூலம் இதயத்தை வலிமையாக்கி இரத்தத்தை விரிவுபடுத்தி கழிவுப் பொருட்களை விரைவாக வெளியேற்றி உடலை தூய்மைப்படுத்துவதும் உடலை மேன்மைப்படுத்துவதும் மெருகேற்றுவதும் மேற்கொள்கின்ற முயற்சியே உடற்பயிற்சி ஆகும். 5. உடற்பயிற்சியா? என்ன அது? உழைக்க பிறந்ததுதான் நமது உடல். உழைக்க உழைக்க உறுப்புகள் உறுதி அடைகின்றன, உள்ளம் விரிவடைகின்றது, மகிழ்ச்சி அடைகின்றது. உழைப்பை மனித இனம் மறக்க தொடங்கிய நாட்கள் மனிதர்கள் மகிழ்ச்சியை தொலைத்துவிட்ட நாட்களாகும். உழைப்புக்கு பதில் மனித மனதில் மதர்ப்பு குடிகொண்டு விட்டது. உழைப்பை வெறுக்க தொடங்கிய மக்களிடையே நலிவுகள் நிறைந்தன, நலங்கள் மறைந்தன, பலமும் பறிபோயிற்று. புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட எந்திரங்களை மக்கள் நம்பியது பயன்படுத்தியது தவறே அல்ல. அந்த மக்கள் எந்திரங்களை வைத்து தங்களை எந்திர மனிதர்களாகி மாற்றிக்கொண்டது முதல் தவறு. உடலால் உழைப்பதை கேவலமாக நினைத்தது அடுத்த தவறு. உடலுக்கு எது வந்தாலும் மருந்து இருக்கிறது, வைத்தியம் இருக்கிறது என்று நம்பி உண்டு உறங்கி உடலை கெடுத்து கொண்டது மூன்றாவது தவறாகும். ஆரம்ப தவறுகளை உடல் தாங்கிக் கொள்ளும். அது உடல் இயற்கையான ஆற்றலாகும். தவறுகள் தாங்க முடியாத சுமையாகும் போது தேகம் தாக்குதலுக்கு ஆளாகிறது, தடுமாறி போகிறது. ஆக்கப்பூர்வமான வேலைகளில் ஈடுபட முடியாத அளவுக்கு ஆற்றலை இழந்து போகிறது. அப்பொழுது தவறுகள் குறைக்கப்படாமற் போனால் உடல் வேலை நிறுத்தம் செய்கிறது, அதாவது ஸ்ட்ரைக் செய்கிறது. அந்த எதிர்ப்பின் வெளிப்பாடுதான் உடலில் சுகவீனம். உங்கள் தவறுகளுடன் என்னால் ஒத்துப்போக முடியாது என்று தேகம் செய்கின்ற வேலை நிறுத்தத்திற்கு பெயர்தான் நோய் என்ற பெயர் பெறுகிறது. சரியான உணவு, முறையான உழைப்பு, நெறியான உறக்கம், தரமான ஓய்வு, திறமான நல்ல பழக்க வழக்கங்கள் என்ற நிலையிலிருந்து மனிதர்கள் தவறும் பொழுது தடுமாறுகின்ற தேகத்தை மீண்டும் சரி செய்ய வேண்டுமானால் தவறுகளை தவிர்ப்பது மட்டுமல்ல, மீண்டும் தேகத்தை செம்மைப்படுத்த செழுமைப்படுத்த முயற்சிக்க வேண்டும். அந்த தரமான முயற்சிக்கு பெயர்தான் உடற்பயிற்சி ஆகும். உடற்பயிற்சியா? என்ன அது என்று ஏளனமாக கேட்கும் மதமாதர்கள் மக்கள் நம்மிடையே நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். விரும்பியதை உண்ணுகின்ற வசதி, உடலை மறைத்து மின்னுகின்ற உடை, உலகை ஆள்கிறோம் என்று கர்வப்படுகின்ற அளவுக்கு உல்லாச நடவடிக்கைகள், இப்படிப்பட்ட மக்களைத்தான் வியாதிகள் விரைந்து பாய்ந்து கைப்பற்றுகின்றன, கலக்கி விடுகின்றன. நோய்கள் வருவதை இயற்கை என்றும் தவிர்க்க முடியாதது என்றும் வேதாந்தம் பேசிக்கொண்டு வதனைகளை அனுபவித்துக் கொண்டு நோய்கள் தாக்கும் விடுதிகளாக வாழும் வக்ர புத்தியுள்ள மக்களை மீட்டு கொண்டு வரும் மேன்மையான பணிதான் உடற்பயிற்சி என்பதை இன்னும் எல்லோரும் புரிந்து கொள்ளவே இல்லை. அவர்களின் கேள்வி, உடற்பயிற்சியா? என்ன அது? கேள்வி கேட்பவர்கள் ஒரு புறம், கேலிக்குரியது என்று சொல்லி மகிழும் கூட்டம் மறுபக்கம், உடற்பயிற்சி வசியம் என்று எல்லோரும் சொல்லுகின்றார்கள் என்று மட்டுக்கொண்டு நம்பிக்கொண்டு அதே சமயத்தில் சந்தேகம் ஏற்பட்டு சங்கடப்படுகின்ற மக்கள் தான் நாட்டில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் சந்தேகம் நியாயமானதுதான். ஏனென்றால் உடற்பயிற்சி பற்றி தவறாக புரளி கிளப்பி விடுபவர்கள் படித்த கூட்டம் இருப்பதால் தான். படிக்காதவர்களை விட பாமரர்களாக மந்த புத்தி உள்ளவர்களாக அவர்கள் இருந்து கொண்டு தங்களை நம்புகின்றவர்களை தடுமாற செய்கின்ற தற்குறிகளாக அல்லவா சமுதாயத்தில் இருக்கின்றார்கள். ஆக நாம் இங்கே சில விஷயங்கள் நினைவுக்கு கொண்டு வருவோம். சந்தேகங்களை விஞ்ஞான ரீதியில் அலசி தீர்த்து கொள்வோம். சகல சௌபாகியங்களை படியும் சுகங்களையும் வழங்குகின்ற உடற்பயிற்சிகளின் மேன்மைகளை புரிந்து கொள்வோம். உடற்பயிற்சிகள் தரும்
கொடைகள். ஒன்று, உடற்பயிற்சி உடலை நல்ல அளவோடு வைத்திருக்க உதவுகிறது. ஷேப். இரண்டு, உடற்பயிற்சி உடலை அழகாக்க ஜிம் காத்து கொள்ள உதவுகிறது. மூன்று, என்றும் நலமாக பலமாக உடலை வைத்துக் கொள்ள உதவுகிறது. ஆனால் மக்களிடையே முகிழ்ந்து எழுகின்ற திடீர் சந்தேகங்கள், திகைப்பூட்டும் நம்பிக்கைகள், தீவிரமான குழப்பங்கள் இவற்றை என்னென்ன என்று பகுத்து தொகுத்து பார்ப்போம். இரண்டு, சந்தேகங்களுக்கும் சங்கடங்களுக்கும் விளம்பரமும் விவாதமும் எல்லோரும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று எல்லோருமே செய்கிறார்கள், யோஜனை கூறுகிறார்கள். புத்திமதி என்கின்ற பெயரிலே பலவாறு புத்தி புகட்டுகின்றார்கள். உடற்பயிற்சி செய்வதால் உடல் இளைத்துவிடும், எளிதாக தோன்றும், திறமானதாகிவிடும் என்றெல்லாம் உற்சாகப்படுத்துகின்றார்கள். அவற்றை உண்மையாக்குவது போல அற்புதமான விளம்பரங்கள் எல்லாம் பத்திரிகைகளில் வருகின்றன, உத்வேகத்தை தருகின்றன. 14 நாட்கள் பயிற்சி செய்யுங்கள், உடல் உன்னதமான அமைப்பை தோற்றத்தையும் அடைந்து அழகாக மாறிவிடும். இப்படி ஒரு விளம்பரம், 6 வார பயிற்சிகள் போதும், உங்கள் உடல் அழகை ஏற்றும், ஆண்மை பறைசாற்றும், ஆற்றலை கூட்டும், ஆனந்தத்தை மீட்டும், இப்படிப்பட்ட விளம்பரங்கள் பல. ஒரு நாளைக்கு 4 நிமிடங்கள் பயிற்சி செய்தால் போதும், உற்சாகமான உடலை நீங்கள் பெற முடியும். படி ஒரு விளம்பரம், 12 நாட்களுக்கு பயிற்சி செய்தால் போதும், பலமும் நலமும் பெறலாம். விளம்பரங்கள் இப்படி வரும்போது விவரங்கள் புரியாமல் விவாதங்களில் ஈடுபட்டு சந்தேக பேர்வழியாக படித்தவர்கள் மாறி சங்கடத்துக்குள்ளாகின்ற சோதனை சூழ்நிலைகள் தான் அதிகமாகிவிட்டிருக்கின்றன. நடைமுறை இடையூறுகள். இப்படிப்பட்ட விளம்பரங்களை படித்த பிறகு எப்படித்தான் செய்வது என்பதில் தான் சிக்கல். சிந்தனைகள் சினுங்கள். ஆக யோஜனை சொல்லுகின்றவர்கள் சொல்லிவிட்டு போகி விடுகிறார்கள், கேட்டவர்களோ கிறங்கி போய் நடக்கிறார்கள். எது உண்மை, எது எளிமை, எது நடைமுறை என்பதில் தான் குழப்பம். இவற்றை தீர்த்து வைப்பது நமது கடமையாகின்றது. 1, தினந்தோறும் பயிற்சிகள் செய்தாக வேண்டுமா? செய்தாக வேண்டும், செய்யத்தான் வேண்டும். இதுதான் உரிய முறை, உண்மை நிலை. வாரம் 2 முறை போதும், 3 முறை போதும் என்பது எல்லாம் வரட்டுவாதம், முரட்டு விவாதம். தினம் தினம் பயிற்சிகளை செய்வதுதான் தேகத்திற்கு நல்லது, சிறந்தது ஆகும். இது எப்படி? உடற்பயிற்சி செய்யும் போது பயிற்சி பெறுகின்ற தசைகள் பலம் பெறுகின்றன, பக்குவமான தரம் பெறுகின்றன. பயிற்சி செய்யாத போது தசைகள் உழைப்பை இழந்து சக்தியின் தரம் இழக்கின்றன. வாரத்திற்கு 3 அல்லது 2 நாள் பயிற்சி செய்யலாம் என்று வைத்துக் கொள்வோம். பயிற்சி செய்கின்ற நாட்களில் உடல் பயிற்சியால் கிளர்ச்சி ஏற்படுத்தி கொள்ள, பயிற்சி செய்யாத நாட்கள் தசைகள் இயக்கமில்லாத நிலையில்தான் இருக்கின்றன. இந்த இயக்கமில்லாத நிலை இமோபிள், தசைகள் இருக்கும்போது தசையின் மொத்த சக்தியின் 1/5 குறைந்து போகின்றது என்பதை அமெரிக்க தேசிய வான்வெளி கழகத்தின் விஞ்ஞானிகள் சோதனைகள் மூலம் கண்டறிந்து கூறியிருக்கின்றனர். இயக்கமில்லாத தசையின் சக்தி குறைவது போன்ற சூழ்நிலை எப்படி ஏற்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? தசைகளின் இயக்கம் இல்லாத போது இரத்த ஓட்டத்தின் வேகம் குறைகிறது, உள்ளே காற்றை இழுத்து வெளியே விடுகின்ற சுவாசத்தின் ஆற்றலும் அளவும் குறைகிறது. உண்ணும் உணவை ஜீரணிக்கின்ற ஜீரண மண்டலத்தின் வலிமையும் குறைகின்றது. இதனால் உடலில் உள்ள உணர்வு நரம்புகள் நர்வ்ஸ் உற்சாக உழைப்பும் குறைந்து போகிறது. இப்படியே சிறிது சிறிதாக குறைகின்ற சக்தியை மீட்டு தருவது உடற்பயிற்சி. தினந்தோறும் பயிற்சி செய்யாத போது இப்படிப்பட்ட சக்தியின் சரிவையும் சீரான இழப்பையும் நாம் சந்தித்தே ஆக வேண்டும். இங்கு நாம் ஒரு முக்கியமான கருத்தை அறிந்திட வேண்டும். உடலுக்கு உதவுகின்ற ஒரு சில வைட்டமின்கள் உடலுக்குள் சேர்த்து வைத்துக் கொள்கின்ற சக்தி உடலுக்கு இல்லை, உடலாலும் முடியாது. அவற்றை அவ்வப்போது உற்பத்தி செய்வதும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த உற்பத்தியை தான் உடற்பயிற்சி செய்து உடலில் ஆற்றலை அழிய விடாமல் காத்து நிற்கின்றன. குறைந்தது 48 மணி நேரம் முதல் 72 மணி நேரத்துக்குள்ளாக தசைகள் இயங்கி அந்த குறிப்பிட்ட வைட்டமின்களை உண்டாக்கி கொண்டாக வேண்டும் என்பதுதான் ஆராய்ச்சியின் முடிவாகும். 3 நாளைக்கு 1 முறை பயிற்சி செய்யும் போது
இந்த சக்தியை இழந்து போகின்றோம். தினந்தோறும் பயிற்சிகள் செய்தால் வைட்டமின்களை வளர்த்து கொண்டு வலிமையாக வாழ்கின்றோமே. அதனால்தான் தினந்தோறும் பயிற்சிகளை செய்தாக வேண்டும் என்பது ஒரு கட்டாயமான ஆனால் கழிப்பான கடமையாகின்றது. 2. எவ்வளவு நேரம் பயிற்சி செய்ய வேண்டும்? ஒரு நாளைக்கு 4 நிமிடம் பயிற்சி செய்து போதும், 10 நிமிடம் போதும் என்பதெல்லாம் அறிவார்ந்த அணுகுமுறை அல்ல. குறைந்தது 20 நிமிடங்கள் பயிற்சிகள் செய்தால்தான் குறிப்பிட்ட எதிர்பார்க்கும் பலன் கிடைக்கும் என்பதையும் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து கண்டுபிடித்திருக்கின்றனர். நமது உடலில் 400க்கும் மேற்பட்ட எலும்புகள் இணைந்து தசைகள் ஸ்கில் மசல்ஸ் இருக்கின்றன. இந்த இரும்பு தசைகள் தான் எலும்புகளுக்கு இணைப்பான முட்டுகளின் தடங்களற்ற இயக்கத்திற்கு பெரிதும் உதவுகின்றன. அத்துடன் உடல் நிமிர்ந்து நிற்கின்ற தோரணையை போஸ்டிட்ஸ் உடல் எடையை தாங்குகின்ற சக்தியை இந்த தசைகள் தாம் தருகின்றன. சுவாச தசைகளை உள்ளே அழுத்தி பிராணவாயுவை உள்ளே இழுத்து கொள்ளவும் வேண்டாத காற்றை வெளியே தள்ளவும் கூடிய வலிமையான தசையையும் இவை தான் அளிக்கின்றன. கழிவுப் பொருட்களை விரைவாக வெளியேற்றவும் எலும்பு தசைகள் தான் உதவுகின்றன. ஆகவே 400க்கும் மேற்பட்ட எலும்பு தசைகளில் ஒன்றையும் இயக்கிவிடாமல் இங்கே ஆற்றல் மிகதாகி ஆக்கி செய்கின்ற பயிற்சி நேரம் குறைந்த அளவு 20 நிமிடமாவது இருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சி அறிஞர்கள் அளவிட்டிருக்கின்றார்கள். சிறந்த திட்டமிடப்பட்ட உடற்பயிற்சிகள் இந்த எலும்பு தசைகள் சுருங்கவும் விரியவும் வைக்கின்றன. இதற்கு 4-5 நிமிடங்கள் போதாது, 20 நிமிடங்களாவது குறைந்தது வேண்டும் என்பதுதான் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மையாகும். 3. கடுமையான பயிற்சிகளை செய்தால்தான் இந்த பலன் கிடைக்குமா? கடுமையான பயிற்சிகள் அதிவேகமாக விரைவாக செய்து முடிக்கும் முறைகள் யாவும் தேவையற்றதாகும். அப்படிப்பட்ட பயிற்சி முறை உடலுக்கு ஆரோக்கியத்தை அளிப்பதற்கு பதிலாக அவதியான நிலைக்கு ஆளாக்கிவிடும். வேகமாக செய்கின்ற பயிற்சிகள் உடல் உறுப்புகளை தசைகளை பதமாக்குவதற்கு பதிலாக விரைப்புத்தன்மையை உண்டாக்கி விடுகின்றன. விரைப்பான தசைகள் பிடிப்புக்கு புல் ஆகிவிடும். இது நம் எதிர்பார்ப்பதற்கு மாறான பலனே ஆகும். தசைகளை மெதுவாக சுருங்குமாறு இயங்கி அதன் போக்கில் மெதுவாக நீண்டுவிட செய்வதுதான் சரியான பயிற்சி முறையாகும். கடுமையாக குதித்தல், துள்ளல், தாண்டுதல், தசைகளை இயக்குதல் எல்லாம் தசை காயத்தையும் தசை சுருக்கையும் ஏற்படுத்திவிடும். ஆகவே மெதுவாக இதமாக பதமாக பயிற்சி செய்யும் முறைகளே பாதுகாப்பான முறையாகும். இதற்கு ஒரு காரணம் உண்டு. ஒவ்வொரு தசைகளிலும் ஒரு உணர்வு நரம்பு உண்டு. அந்த தசை இயங்கும் போது அது பற்றிய செய்தியை மூளைக்கு எடுத்து செல்லவும் அது எப்படி இயங்க வேண்டும் என்பதை கொண்டு வந்து அந்த தசைக்கு தரவும் அந்த உணர்வு நரம்பு பணியாற்றுகின்றது. திடீரென்று கடுமையான பயிற்சியை செய்யும் போது தசையால் நீளவோ சுருங்கவோ செய்ய இயலாத போது அந்த தசைக்குள் வலி ஏற்படுவது அந்த நரம்புகளில் செயலில்தான். அந்த வலி தசை அதிகமாக நீட்டாதே என்பதற்கான அபாய அறிவிப்பு தான். வலி ஏற்படும் போது நிறுத்தி கொள்ள வேண்டும், நிதானமாகிவிட வேண்டும். ஆகவே குனியும் போது அல்லது வளையும் போது மெதுவாகவே கொஞ்சம் கொஞ்சமாகவே தொடர வேண்டும். வலி ஏற்படுகின்ற இடத்தில் அப்படி நிறுத்திவிட்டு மீண்டும் சகஜ நிலைக்கு வந்துவிட வேண்டும். மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அந்த நிலைக்கு வந்து வலியும் வேதனையும் இல்லை என்று அறிந்து கொண்ட பிறகே பயிற்சியை தொடர வேண்டும். ஆகவே மெதுவாக பதமாக செய்யும் பயிற்சிகளே நல்ல பலன்களை நல்குகின்றன. நரம்புகள் நலிவடையாமல் தசைகள் விரைப்படைந்து விடாமல் உறுப்புகள் உவப்பின்றி இழந்து விடாமல் பொறுப்பாக பயிற்சிகளை தொடர்ந்திட வேண்டும். 6. களைப்பு எப்படி ஏற்படுகிறது? உடல் எடையும் உள் எடையும் நமது உடலில் அடிப்படை அமைப்பு செல் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். பல லட்சக்கணக்கான செல்கள் சேர்ந்து திசுக்கள் ஆவதும் பல்லாயிரக்கணக்கான திசுக்கள் சேர்ந்து ஓர் உறுப்பு ஆவதும் பல உறுப்புகள் சேர்ந்து ஓர் அமைப்பு ஆவதும் நீங்கள் அறிந்ததே. ஆக உடலில் அடிப்படையான திசுக்கள் நாம் முக்கிய பங்காற்றுகின்றன. நமது உடலில் எடை எவ்வாறு இந்த திசுக்கள் எடுப்பாக அமைகின்றன என்று பார்ப்போம். ஒரு திசுக்கள் ஒரு பெயர் கொண்டதாக இருந்தாலும்
அமைப்பில் அந்தந்த இடத்திற்கேற்ப வடிவத்தில் செயலிலும் மாறுபாடு கொண்டு வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. அவை தசை திசுக்கள், உறுப்புக்களை இணைக்கும் பொருந்தும் திசுக்களி, எபிலியம், இரத்த திசுக்கள், மார்பு திசுக்கள் என்பதாக பெயர் பெறுகின்றன. இந்த அடிப்படையில் தான் உடலில் எடையானது அமைந்திருக்கிறது என்பது ஆய்வறிஞர்களின் முடிவாகும். உடல் எடை என்று என இருந்தால் இது எப்படியாக அமையும்? 1. அரை பாகம் தசை திசுக்கள், 2. 1/5 இணை திசுக்கள், 3. 1/10 எபிலித்தியம், 4. 1/10 இரத்த திசுக்கள், 5. 1/10 நரம்பு திசுக்கள். தலையும் எப்படி ஏற்படுகின்றது? உடல் உறுப்புகள் நொடிக்கு நொடி உற்சாகமாக உழைத்து கொண்டிருக்கின்றன. ஒப்புயர்வற்ற வகையில் உற்பத்திகளை பெருக்கி உன்னத வளர்ச்சிகளை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. அப்பொழுது அவயங்களுக்கு இடையே ஆரவாரித்து கொண்டு எழுகின்ற கழிவு பொருட்கள் உடலுக்கு உள்ளே தேங்கிவிடாமல் உடனுக்குடன் வெளியேற்றி விடுவது என்பது உடலின் திறமையான செயல் கூறாகும். கூடி குவிந்தும் கழிவு பொருட்கள் கூட்டி வைத்து தேக்கிக் கொண்டும் விட்டால் தேகமானது திணறி போய்விடுகின்றது, திக்கி திகைத்து போய்விடுகின்றது. அந்த திணறல், திசுக்கள், திகைத்தல் போன்றவற்றிற்கு மறுபெயராக ஒரே பெயரால் விளங்குவது களைப்பு என்பதாகும். களைப்பின் விளக்கம் தான் என்ன? களைப்பு என்றால் உழைப்பின் உற்சாகம் இழந்த நிலை, செயலாற்றும் திறமையில் சிரத்தையின்மை, உடலாலும் மனதாலும் சோர்ந்து போய்விடுதல் போன்றவை. களைப்பு முதலில் மனதில் தோன்றி வலையாக வளர்ந்தது உடல் மீது கவனமாக அழுத்தி உறுப்புகளையும் உணர்வுகளையும் தளரச் செய்து விடுகின்றன. இனி களைப்புக்கான சில அறிகுறிகளை காண்போம். 1. வேலை செய்யும் ஆற்றல் விழுந்து போகின்றது. 2. உழைப்பிலே உண்டாகின்ற முனைப்பு திசை மாறி போகின்றது. 3. ஒருமுகமாக களைத்து கணிப்பும் கவனிப்பும் உள்ள உழைப்பு நிலை கெட்டு போகின்றது. 4. வசதியற்ற நிலை போன்ற மனநிலை வலுத்துக் கொள்கின்றது. 5. நெற்றி பொட்டிலே அழுத்தம் தலைவலிக்கு கொண்டு போய்விடுகின்றது. 6. தூக்கம் வருவது போன்ற மந்த நிலையை தலைவலியின் தொடக்கம். 7. சோம்பலின் ராஜாங்கம் தொடங்கிவிட்ட தேகம் சோர்ந்து போக விரைப்பான தேக நிலை சரிந்து கொள்ள முயல்கிறது. 8. மனோநிலையில் திடீர் மாற்றங்கள் நினைப்பூட்டும் வகையில். 9. தூக்கமின்மை ஏற்படுகின்றது. மீறி தூங்கும் போது கலைந்து போகின்ற தூக்கமாக கெட்ட கனவுகள் சஞ்சரிக்கும் நிலமாக மனம் மாறி போகிறது. 10. தோலில் ஏற்படும் மாற்றங்கள் பல கண்களுக்கு அடிபாகத்தில் பறந்து விரிந்து வருகிற கருவளையங்களை கண்கள் குழி விழுந்து இருப்பது போன்ற காட்சிகளை உண்டாக்குகின்றது. 11. பசி குறைகிறது, அஜீரணம் தலை தூக்குகின்றது, மலச்சிக்கல் முற்றுகின்றது, ஜீரண கோளாறுகள் பெருகுகின்றன. 12. சுவாச முறையில் திடீர் மாற்றம், மார்பு வலிப்பது போன்ற உணர்வுகள் முற்றல் நிலை. 13. குழந்தைகளுக்கு அடிக்கடி களைப்பு ஏற்படுதல், அவர்களது வளர்ச்சியே குறைந்து போகிறது. 14. களைப்பானது உணர்வுகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி நீதி நியாயம் தர்மம் போன்ற நல்லுணர்வுகளில் கூட எரிச்சலை உண்டு பண்ணி விடுகின்றது. 15. இன்னும் காற்றோட்டமில்லாத அறையில் உட்கார்ந்திருக்கும் போது போதிய வெளிச்சமின்மை, கூனி குறுகி அமரும் பழக்கம், சரியான ஆசனமின்மை, சளித்தொல்லை, ஓய்வின்மை, போரடிக்கும் பேச்சை கேட்டல், களைகள், குழப்பங்கள் எல்லாமே களைப்பை மிகுதிப்படுத்துகின்றன. களைப்பை களிப்பாக மாற்றும் செயல் திட்டங்களை இனிவரும் பகுதியில் காண்போம். 7. ஓடி பழகும் போது உண்டாகும் நன்மைகள். ஓட்ட பயிற்சியின் போது உடலில் உண்டாகும் மாற்றங்களை நினைத்தாலே நெஞ்சம் மகிழும், நடந்தாலோ தேகம் குளிரும். ஓடுவது வேலையற்ற வேலை என்று
சாடுபவர்கள் அநேகம். அவர்கள் விவரமற்றவர்கள், விவேகமும் இல்லாதவர்கள். ஓடுவது மனிதன் செய்யக்கூடிய காரியமா? அது மிருகங்களுக்கு தேவை, மனிதர்களுக்கு அனாவசியம் என்று ஆதரிப்பவர்கள் அநேகம். அவர்கள் மனித தவளைகள். மனிதன் என்ற பேரிலே உழவும் வாயில்லா ஜீவன்கள். ஓட்டம் வாழ்க்கையின் ஆரம்பம். ஓட்டத்தில் வெற்றி பெற்ற ஒரு ஜீவ அணுதான் உடல் என்னும் உருவத்தை பெற்று உயிர் என்ற ஜீவியத்தை பெற்று உலா வந்திருக்கிறது. எப்படி? தாயின் கர்ப்பப்பையை நீக்கி தந்தை ஒருவனது வீரியம் மிகுந்த விந்திலிருந்து 225 லட்சம் அணுக்கள் 8 மணி நேரம் மாறத்தான் ஓட்டத்தை ஆடுகின்றன. எந்த ஜீவ அணு முந்தி கொண்டு தாயின் கர்ப்ப முட்டையில் முதலில் அடைகின்றதோ அதுவே அருமையான பரிசை பெறுகின்றது. வாழ்க்கை என்ற உயர்ந்த உருவத்தை பெற்று பெருமையடைகின்றது. ஆக ஒவ்வொரு மனிதனின் ஆரம்பமே முடிவில்லா ஓட்டப்பந்தயமாகத்தானே இருக்கிறது. வெற்றி பெற்ற விந்துணிவின் வியூகமாக மாறி வந்த மனிதன் வாழ்க்கையில் ஓடுவதை சாடி பேசுகின்றான் என்றால் அவன் சரிந்து போக தொடங்கிவிட்டான் என்பதுதானே அர்த்தமாகிறது. ஓடியவர்கள், ஓடுகின்றவர்கள் உயர்ந்த வாழ்வை பெறுகின்றனர், உன்னத மகிழ்ச்சியை அடைகின்றனர், ஒப்பற்ற நலமான தேகத்தை துய்க்கின்றனர், பிறந்ததன் பேரின்பத்தை எய்தி பெருவாழ்வு வாழ்கின்றனர். ஓடுவதால் இவையெல்லாம் கிடைக்கும் என்று நீங்கள் சும்மா சொல்கிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். அல்ல, அல்ல. ஆராய்ச்சியின் முடிவும் அன்றாட அனுபவம் உண்மை தவிர வேறொன்றும் இல்லை, விரும்புவதும் இல்லை. கீழே காண்பவையெல்லாம் ஓட்டம் கொடுக்கும் ஊட்டங்கள். கவனமாக படியுங்கள். ஓட்டம் என்னும் காமதேனு பசு கேட்பதையெல்லாம் தட்டாமல் தருகின்ற தனி பெருமையை நிச்சயம் உணர்வீர்கள். பிறகு நீங்களே உங்களை அறியாமல் ஓடத் தொடங்கி விடுவீர்கள். இடையிலே ஓடிவிடாமல் படித்து முடித்த பிறகு ஓடுவீர்கள். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். 1. இரத்த அழுத்தம் குறைகிறது. நன்றாக ஓடும்போது இரத்த ஓட்டம் விரிவடைகின்றது, வேகம் பெறுகிறது. அதனால் அதிக இரத்தம் ஓட்டம் பெறுகின்ற இரத்த குழாய்கள் விரிவடைந்து பெரிதாகின்றது. இரத்தம் ஓடுவதும் வழி தங்கு தடையில்லாமல் அமைவதால் அங்கே இரத்த அழுத்தத்திற்கான சூழ்நிலை குறைகிறது. புல்லடர்ந்த வயல்களில் தண்ணீர் தேங்கி தேங்கி தானே ஓடும். அதுபோல கொழுப்பு அடைந்திருக்கும் இரத்த குழாய்கள் அகலத்தில் சுருங்கி போவதால் இரத்தமும் தயங்கி தயங்கி ஓடும். அதனால் இரத்த அழுத்த நோய் ஏற்படுகின்றது. அந்த நோய் வராமல் ஊட்டம் உதவுகின்றது. 2. இரத்த அழுத்தம் குறைகின்றது. இரத்தத்தில் உள்ள இரத்த செல்கள் எண்ணிக்கையில் அதிகமாகின்றன. இரத்தத்தில் நிறம் காட்டும் ஹீமோக்ளோபின் அதிகமாகின்றது. ஆகவே இரத்தத்தின் தரம் மிகுதியாகி தேகத்தை மேன்மைப்படுத்துகின்றது. ஏதாவது காயம்பட்டால் உடலிலிருந்து வெளியாகும் இரத்தத்தை அதிகமாக வெளியிடாமல் உடனே உறைந்து கொள்கின்றது. சக்தியை இரத்தம் வளர்த்து கொள்கிறது. 3. இரத்த குழாயின் சிரை ஆர்டரி என்னும் பகுதியில் ஏற்படும் பலகீனத்தை போக்குகின்றது. இரத்த குழாயில் தங்கி வளர்கின்ற கொலஸ்ட்ரால் என்னும் வேண்டாத கொழுப்பு சக்தியை குறைந்து இரத்த அழுத்த குழாய்களை வலிமைப்படுத்துகின்றது. 4. இதயம் வலிமை பெறுகின்றது. அதிகமாக உடலுக்கு இரத்தத்தை இறைக்கும் பணியில் ஈடுபடுகின்ற இதயமானது அளவில் பெரிதாகவும் ஆற்றலில் வலிமையானதாகவும் வளர்ச்சியையும் எழுச்சியையும் பெறுகின்றது. இதயத்தை திறமுள்ளதாகவும் தரமுள்ளதாகவும் மாற்றியமைக்கின்ற மந்திர சக்தியை ஓட்டம் அளிக்கின்றது. 5. நுரையீரல்களில் நேர்த்தியான நிறைவான நிலையினை பெறுகின்றன. நுரையீரல்கள் நிறைய உயிர்காற்றை பெறவும் அவசியமற்ற காற்றை அதிகமாக அகற்றிவிடவும் போன்ற பொறுப்பான பணியில் சிறப்பான உச்சநிலையை எய்துகின்றன. உயிர்காற்றின் சக்தியின் உன்னதத்தால் ஆஸ்துமா, யம் பரிஷியா போன்ற நோய்கள் நொறுக்கப்படுகின்றன. நுண்மையான மேன்மையான ஆற்றலை நுரையீரல்கள் அடைகின்றன. 6. தசையின் தசை சக்தி மேம்பாடு அடைகின்றது. நினைத்தவுடன் செயல்படும் தசைகளின் வேகத்தை தான் தசையின் சிறந்த இயக்கம் டன் என்பார்கள்.
அப்படிப்பட்ட அமைப்பை தசைகள் பெறுகின்ற போது தேகம் அழகாகவும் கவர்ச்சியாகவும் மாறிவிடுகின்றது. அத்துடன் வேகம், வேலையாற்றல், விவேகம், மதியூகம் அவற்றை தசைத்திறன் வளர்த்து விடுகின்றது. 7. எலும்புகளின் வலிமையை வைத்து ஒருவனின் உடல் அமைப்பை தோரணையை தெரிந்து கொள்ளலாம். நிமிர்ந்து நிற்கும் ஆற்றல், நிமிர்ந்து நடக்கும் சுவர்ச்சி எல்லாம் வலிமையான எலும்புகள் இருக்கும் வரைதான் இருக்கும். 8. உடலானது ஊளை சதைகளால் வளைக்கப்பட்டு உடலில் அதிக எடை விழுந்து குண்டாகி அவஸ்தைப்படுவதிலிருந்து ஓட்டம் காப்பாற்றப்படுகின்றது. ஓட்டம் கொழுப்பை கரைக்கின்றது. செல்களின் செழிப்பை மேலும் செழுமையாக்கப்படுகின்றது. செழிப்பிருந்து வளரும் மெட்டபாலிசம் என்ற தன்மையை விரைவுபடுத்துகின்றது. பசியை கட்டுப்படுத்தி பக்குவமானதாக உடல் பரிணாமிக்க வைக்கின்றது. 9. உணவை எளிதாக ஜீரணிக்கவும் உடற்பகுதியின் ஆற்றலை வளர்க்கவும் உணவை கிரகித்து குப்பைகளை விரைந்து வெளியேற்றவும் கூடிய வலிமையை ஓட்டம் வழங்குகின்றது. 10. சோம்பலாக உள்ளவர்கள் தமக்குரிய வயதுக்கான தோற்றத்தை பெறாமல் விரைவாக முதுமை அடைந்து விடுகின்றார்கள். ஓட்டக்காரர்கள் வருடக்கணக்கில் வயதானாலும் உருவத்தில் வயதாகாத தோற்றம் கொண்டவர்களாக விளங்குகின்றார்கள். அதாவது உடற்பயிற்சி அளிக்கும் ஓட்டம் வயதாவதை தாமதப்படுத்துகின்றது. 11. சிந்தனைகளின் தெளிவு, எண்ணங்களின் எழுச்சி, நினைவாற்றல், நேர்த்தியான கற்பனைகள், தெளிவாக எதிலும் முடிவெடுக்கும் தேர்ச்சியை ஓட்டம் உண்டாக்கி விடுகின்றது. 12. எதற்கெடுத்தாலும் கவலைகள், சிறிய விஷயங்களுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுதல், குழப்பம் அடைதல், கோபப்படுதல் போன்ற படபடப்பான மனோநிலையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைத்து மாற்றத்தை அமைத்து அமைதியான சூழ்நிலையில் ஆனந்தத்தை அனுபவிக்க உதவுகின்றது. 13. காரணம் தெரியாமலேயே குழப்பம் கொள்பவர்களை விட களைப்படைவர்கள் அதிக பேர் உண்டு. அத்தகைய களைப்பு எதனால் உண்டாகிறது? உடல் தளர்ச்சியினால்தான். ஓட்டமானது இரத்த ஓட்டம் மண்டலத்தை தூண்டி விரைவாக செயல்பட வைக்கிறது. அதிகமான உயிர்காற்றை உள்ளுக்கு இழுக்க செய்து உடல் முழுவதற்கும் அனுப்பி வைக்க உதவுகிறது. அதனால் சுறுசுறுப்பாகவும் சுய எழுச்சியோடும் நாள் முழுவதும் இருந்திட ஓட்டம் உதவுகின்றது. 14. நோய்கள் இல்லாத தேகமே இந்த உலகில் இல்லை என்பார்கள். உள்ளே அடங்கி கிடக்கும் நோய்கள் உடல் நோய் அடையும் நேரம் பார்த்து எழுச்சி அடைந்து வேதனைப்படுத்த தொடங்கிவிடுகின்றன. ஆகவே உடல் தளர்ச்சி அடைய விடாமல் பார்த்து கொள்வது ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகிறது. தினந்தோறும் ஓடுகின்ற ஓட்டமும் செய்கின்ற உடற்பயிற்சியும் உயிர்காற்றை உள்ளிழுக்கும் ஆற்றலை அதிகப்படுத்தி நோய்கள் தலையெடுக்காமல் தடுக்கின்றன, விரட்டுகின்றன, ஒழித்தும் விடுகின்றன. பயங்கர நோய்களிலிருந்து காக்கின்ற பெருந்துணையாக ஓட்டம் உதவுகின்றது. வாழ்விற்கு வளமான வழிகாட்டியாக விளங்கும் ஓட்டத்தில் நீங்களும் பங்கு. பயங்கர நோய்களிலிருந்து காக்கின்ற பெருந்துணையாக ஓட்டம் உதவுகின்றது. வாழ்விற்கு வளமான வழிகாட்டியாக விளங்கும் ஓட்டத்தில் நீங்களும் பங்கு கொள்ளலாமே. என்ன சாப்பிடுவது என்று எண்ணி தவிக்கும் நிலைமை இருக்கும் போது எப்படி சாப்பிடுவது என்று எழுதியிருக்கின்றீர்களே என்று நீங்கள் உங்களுக்கு கேட்க தோன்றும் தூண்டும் நியாயமான கேள்விதான். வாழ்க்கையில் வருகின்ற புதிர்கள், போராட்டங்கள், சதில்கள், சச்சரவுகள், சங்கடங்கள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள், சமாச்சாரங்கள் எல்லாமே சம்பாதிக்கத்தான். சம்பாதிப்பது எதற்காக? வசதியுடன் வாழ, வக்கனையாக சாப்பிட. வாழ்வில் நோக்கமும் நுணுக்கமும் அதுதானே. ஏழைகள் என்ன சாப்பிடுவது என்று ஏங்குகின்றார்கள். எல்லா வசதி படைத்த பணக்காரர்கள் எதை சாப்பிடுவது, எப்படி சாப்பிடுவது என்று ஏங்கி கிடக்கின்றார்கள். ஆக சாப்பிடாமல் யாராலும் வாழ்ந்திட முடியாது. இருந்தாலும் சாப்பிட நமக்கு உணவு கிடைக்கின்ற பொழுது சாமார்த்தாக எப்படி சாப்பிடுவது, எந்த காரியத்தில் மகிழ்வது, எப்படி என்று
கொஞ்சம் தெளிவாக தெரிந்து கொள்வது நல்லது தானே. விரும்பி சாப்பிடுங்கள், அதற்காக விரைவாக வேண்டாம். ஆவலுடன் சாப்பிடுங்கள், அதற்காக ஆவேசம் வேண்டாம். கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுங்கள், அதிகமாக வாய்க்கு அடங்காமல் அள்ளிவிட வேண்டாம். உணவை அரைத்து உள்ளே அனுப்பும் பொழுது சுவைத்து சாப்பிடுங்கள், இல்லையேல் அது ஜீரணத்தை உண்டு பண்ணிவிடுகின்றது. எதையாவது படித்து கொண்டோ அல்லது தொலைக்காட்சியை பார்த்து கொண்டோ சாப்பிடுவது சரியல்ல. அப்படி பழகிவிட்டிருந்தால் பழக்கத்தை தொடரலாம், மாற்ற வேண்டியதில்லை. எத்தனை முறை சாப்பிடுகிறோம் என்பதில் கருத்தை செலுத்த வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் அளவில் குறைவாக சாப்பிடுகின்றவர்களுக்கு உண்டு. இருந்தாலும் நேரம் தவறாது குறித்த நேரத்தில் சாப்பிடுவது சால சிறந்தது. நேரம் தவறி நிறைய சாப்பிடுவதை விட குறித்த நேரத்தில் குறைவான அளவுடன் சாப்பிடுவது நல்லது. அடிக்கடி குறைவான நேரத்திற்குள் சாப்பிடுவது நல்லதல்ல. அதுபோல நீண்ட இடைவெளி விட்டு நிறைய சாப்பிடுவதும் நல்லதல்ல. இன்னும் ஒன்று, உங்களுக்கு தேவையான அளவுக்கு மேல் சாப்பிடுவது சந்தோஷத்தை தராது, சங்கடத்தையும் சகலவிதமான கஷ்டங்களையும் பின்னால் பிறப்பிக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மற்றவர்கள் உங்களை சாப்பிட சொல்ல வற்புறுத்துவார்கள். அந்த வற்புறுத்தலுக்காக விருந்தோம்பலுக்காக அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதிகமாக உண்ணக்கூடாது. பசி தீர்ந்து போய்விட்டது என்று திருப்தி ஏற்பட்டு விடுகின்ற அந்த தருணத்திலேயே சாப்பிடுவதை நீங்கள் நிறுத்திவிட வேண்டும். எப்பொழுதுமே சாப்பிட்ட பிறகு வயிறு சுமையில்லாதவாறு சுகமான உணர்வுகளை தருவது போன்று இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு உணவை ஒழிக்க முடியாதது. அதே சமயத்தில் இரண்டு நாளைக்கும் சேர்த்து வைத்து கொள்ள தெரியாதது இந்த வயிறு. இந்த துன்பம் தரும் வயிற்றுடன் வாழ்வது மிக கடினமான காரியம் என்று அவ்வை பாட்டி அழுதிருக்கிறார். ஆக வயிற்றை திருப்திகரமாக வைத்து கொண்டிருக்கின்ற யாருமே திருப்திகரமான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாகும். சரியாக சாப்பிட தெரியாதவர்கள் வாழ்க்கையை தவறுகள் சூழ்ந்து கொண்டு நோய்களாக மாற்றி அவரையே சாப்பிட்டு விடும் என்பதுதான் வாழ்க்கை சரித்திரத்தின் வலிமையான சான்றாக அமைந்திருக்கிறது. 9. உண்ணாவிரதம் ஓங்குக. அற்புத மருந்து. நமது முன்னோர்கள் நல்ல மருந்து ஒன்றை கண்டுபிடித்து அதை உடல் நலிவும் நேரத்தில் உண்மையாக கடைபிடித்து ஒழுங்காக நடைமுறைப்படுத்தி நலத்துடன் வாழ்ந்து சென்றனர். அந்த அற்புத மருந்துக்கு பெயர் உண்ணாவிரதம். மிருக இனமானது சுகவீனம் அடைகின்ற போது சாப்பிடும் காரியத்தை நிறுத்தி விடுகின்ற உணர்வை பெற்று சும்மா இருந்து விடுகின்றது. அதன் வழியாக ஒரு அற்புதமான குணம் பெறுவதை மனித இனம் அறிந்திருக்க வேண்டும். அதை அப்படியே தாங்கள் பின்பற்றி இருக்க வேண்டும் என்றும் நாம் என்ன இடம் உண்டு. ஆதி மனிதர்கள் இப்படி உணராமல் இருந்து தங்கள் தேகத்திற்கு தாங்களே உதவி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் இரண்டு விதமான நன்மைகளில் நனைந்திருக்கிறார்கள். நன்மையோ, நன்மை கிடைத்த நன்மைகளில் ஒன்று, தேகத்தில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிக வலிமை அடைகிறது. 2. வாழ்நாள் அதிகமாக கூடிக்கொண்டது. நீண்ட நாட்கள் நலமுடன் வாழ உதவியது. உடலுக்கு ஒருவித மாயசக்தி உண்டு. தனக்கு வருகின்ற நோய்களை தானே தீர்த்து கொள்ளும் மகோன்னத சக்தி. வருகின்ற நோய் எந்த விதமான வேகம் கொண்டதாக விளங்கினாலும் அதை வேகத்தை கிளறி இறக்கி உடலை இயற்கையான சமநிலையில் இயக்க செய்து கொள்ளும் சக்தி. அத்தகைய அரிய சக்தியை இந்த உண்ணாவிரதம் உசுப்பி விடுகின்றது, உயர்த்தி விடுகின்றது. எப்படி முடிகிறது? உண்ணாவிரதத்தை விட இயற்கையான மருந்து இந்த உலகில் இல்லை என்றார்கள். அப்படி அடித்து பேச ஆதார சக்தி எப்படி எங்கே கிடைக்கிறது? உண்ணாவிரதம் என்பது குழப்பமில்லாத ஒரு கட்டாயம், பத்தியம் என்று கடுமையான விதிமுறைகள் கிடையாது. மிகவும் பத்திரமான மருந்து, பவித்திரமான மருந்து. ஆமாம், உண்ணாவிரதம் இருந்தால் உடல் லேசாக மாறுகிறது, தேகமோ தூய்மையடைகின்றது. மனதில் மூளை வளர்வதிலும் பிரகாசம் அடைகின்றது. அத்துடன் தூய்மையான தோல், தெளிவான பார்வை,
திருப்தியான ஜீரண சக்தி கிடைப்பதுடன் பிழிப்பு, படபடப்பு, பதை பதைப்பு, மூட்டு வலி போன்ற சிறு சிறு வேதனைகள் விளங்குவதும், வலிகள் எல்லாம் விலாசம் தெரியாமல் ஓடி மறைகின்றன. கடுமையான உண்ணாவிரதம் உடலுக்கு நலம் விளைவிப்பதற்காக உண்ணாவிரதம் இருக்கலாம். உலகை தம் பக்கம் கவர்ந்திழுக்க, எதிரிகளை தங்கள் பக்கம் வசப்படுத்த, பல நிபந்தனைகளை பிறர் மேல் விதித்து வெற்றி பெற உண்ணாவிரதத்தை கடைபிடிப்பவர்களும் உண்டு. அரசியல் உலகில் அடிக்கடி நடக்கும் இந்த உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் பல சமயங்களில் உயிரிழப்பிற்கு கொண்டு போய்விடும். இலங்கையில் தமிழன் பிரச்சினைக்காக 12 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த திலீபன் என்னும் வீரரை இங்கே நாம் ஒரு சான்றாக நினைத்து கொள்ளலாம். விரதமும் விகாரமும் ஒருவேளை ஒரு நாள் உண்ணாவிரதம் என்கின்ற போது உடல் உறுப்புகள் ஓய்வு பெறுகின்றன, உல்லாசம் அடைகின்றன. பல நாட்கள் பட்டினி என்றால் உடல் என்ன செய்யும்? எவ்வாறு இந்த வறட்சியை சந்திக்கும்? எத்தகைய நிலைமைக்கு ஆளாகும் என்றெல்லாம் நாம் எண்ணி பார்க்கும் போதே புரியும். முதல் 3 நாட்கள் வரை பசியை உடல் பொறுமையுடன் பொறுத்து கொள்கிறது. அதற்கு பிறகு உறுப்புகள் இயங்க உடலில் உள்ள உஷ்ணத்தை தணித்து போகாமல் தடுக்க உடல் தனக்கு தானே முயற்சிகள் பலவற்றை மேற்கொள்கிறது. அதாவது உடலுக்கு உணவாக தன்னுடைய திசுக்களை தானே எடுத்துக்கொண்டு சக்தியை சேகரித்துக் கொள்கிறது. இப்படிப்பட்ட திசுக்களை என்றும் நாம் தெரிந்து கொள்வோமா? நோயுற்ற நலிந்த திசுக்கள், பாதிக்கப்பட்டு பலமற்று போன பலனில்லாத திசுக்கள் மற்றும் உடலுக்கு அதிக அத்தியாவசம் இல்லாத திசுக்கள் என்பதாக அந்த விரதம் இருக்கும் தேகம் தேர்ந்தெடுத்து எரித்து தன் தேக சக்தியை தக்க வைத்துக் கொள்கிறது. அதனால் வேண்டப்படாத கொழுப்பு பகுதிகள், ஊளை சதைகள், வெறுக்கும் காட்சியை தருகின்ற விரும்பப்படாத பகுதிகள் எல்லாமே இந்த விரத பகுதிகள் எல்லாமே இந்த விரத வெத்தனலில் வீழ்ந்து உருகி உருவிழந்து ஒளிந்து போகின்றன. ஈரல், கிட்னி, நுரையீரல், தோல் போன்ற கழிவு பொருட்களை வெளியேற்றும் பணியை செய்கின்ற முக்கிய உறுப்புகள் எல்லாம் மேலும் சுமை கூடிய பணியை செய்யும் பொறுப்பேற்கவும் நேர்கின்றன. ஆமாம், இவ்வாறு எரிந்து போய் கழிவாகி பொருட்களை வெளியேற்றுகின்ற அதிகப்படியான சுமையை இவைகள் சுமந்து தளர்ந்து கொள்ள தொடங்குகின்றன. இவ்விதமாக எப்பொழுதும் வெளியேற்றும் பொதுவான கழிவு பொருட்களுடன் மேலும் பல கழிவு பொருட்கள், சிறுநீர், வியர்வை மற்றும் கரி அமில வாயு போன்றவைகளுடன் கூடுதலாக உடலில் இருந்து வெளியேற்றப்படும் சூழ்நிலையும் அமைந்து விடுகின்றது. நாக்கோ வெளுத்து விட்டது போன்ற வெண்மையான அமைப்பு பெறுவதுடன் வாயில் கெட்ட நாற்றமும் வீச ஆரம்பித்து விடுகின்றது. சிறுநீரும் கொஞ்சம் ஆரஞ்சு கலந்த வண்ணமாக மாறி நாற்றம் கொள்ளவும் தொடங்கிவிடுகின்றது. அதாவது சாதாரணமாக வெளியேற்றும் கழிவு பொருட்களின் அளவு இப்போது 10 மடங்காக பெருகி கொள்கிறது. வயிற்றுக்கு ஏதும் உள்ளே செல்லவில்லை என்பதால் ஜீரண உறுப்புகள் ஓய்வாகி விடுகின்றன. என்றாலும் அவைகளில் செயல்கள் நிறுத்தம் இல்லாமல் இயக்கத்திலே தான் இருந்து கொண்டிருக்கின்றன. குடல்களின் இயக்கங்கள் தடபுடலாக நடைபெறுவதுடன் அதன் இயற்கையான நடைமுறைகள் ஆரவாரத்துடன் செயல்படுத்தவும் படுகின்றன. இப்படியான சூழ்நிலையில் இயற்கையான செயல்பாடுகள், உறுப்புகள் மற்றும் திசுக்கள் யாவும் திடமிழந்து போவதால் உடல் இயக்கமானது தடைப்பட்டு தளர்ந்து போகவும் செய்கின்றது. 3 நாட்கள் முடிந்தால் உண்ணாவிரதம் தொடங்கி 3 நாட்கள் முடிந்து 4ஆம் நாள் தொடங்கி அதிலிருந்து 12 நாட்கள் வரையிலும் தொடர்கின்ற போது உடலின் வெப்பம் அதிகமாகிக் கொள்கிறது. கழிவுகளை வெளியேற்றும் காரியத்தை மிகுதிப்படுத்த வயிற்றுப்போக்கு போன்றவற்றையும் ஏற்பட்டு விடுகின்றது. அதனைத் தொடர்ந்து உடலில் இயக்கமான சமநிலைக்கு உடல் உறுப்புகள் வந்து விடுகின்றது. வேகம் குறைந்து போக தொடங்குகின்றது. சந்திக்க வேண்டிய சங்கடங்கள் உடல் புகுக்குள்ளே பலவித ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. கடுமையான தலைவலி போன்ற துன்பங்கள் உண்டாகின்றன. ஏற்கனவே நாம் கூறியபடி துர்நாற்றம் வெளியாகின்ற நாக்கு
கலர் மாறி, சிறுநீர் இவை யாவும் இதில் அடங்கும். பசி மந்தம் ஏற்படுகின்ற அதே நேரத்தில் உறுப்புகள் மதமதப்பு குளிர்ந்து போகும் நிலையும் வருகிறது. இப்படிப்பட்ட நிலை ஏற்படும் போது உண்ணாவிரதத்தை முடித்து கொண்டு விடுவது புத்திசாலித்தனமாகும். உண்ணாவிரதத்தை தொடங்குகின்ற போது பக்கத்திலேயே ஒரு மருத்துவரை கொண்டு அடிக்கடி பரிசோதித்து பார்த்து கொள்வது பேரபாயம் எதுவும் நிகழ்வதை தடுத்துவிட உதவும். விரதம் எப்பொழுது வேண்டும்? சிறு குழந்தைகள் என்றால் அவர்களை சிலர் தொத்து வியாதிகள், இன்ஃப்ளூவன்சா, டான்சிக்ஸ், மூச்சுக்குழாய் வியாதி போன்றவை தாக்கும்போது பட்டினி போட்டால் அவர்களுக்குள்ள வியாதியின் வேகம் குறையவும் மறையவும் உதவுகின்றது. சிலருக்கு ஜீரணக்கோளாறு ஏற்படும் போது, தோல்வியாதிகள் தோன்றுகின்ற போது, எலும்பு நோய்கள், மூட்டு வலி பிடிப்பு, சிறுநீர் பையில் கோளாறு, மனநோய்கள், அலர்ஜி போன்றவை வருகின்ற பொழுது இப்படிப்பட்ட பட்டினி விரதம் பாங்காக இருந்து உதவுகின்றது. ஒரு சிலர் 2 மாதங்களுக்கு ஒரு முறை 2 நாட்கள் விரதம் இருப்பது உண்டு. உடல் நலத்தை மிகுதிப்படுத்த கொள்ளவும் நோய் தடுத்து கொள்கின்ற நுண்மையான ஆற்றலை நிறைத்து கொள்ளவும் விரதம் உதவுகிறது. அதாவது உடல் நலமாக இருக்கும் பொழுதுதான் உண்ணாவிரதம் உதவி செய்கின்றது. எலும்புருகி நோய், புற்றுநோய், தைராய்டு சுரப்பு சரிவர செயல்படாததால் வரும் நோய்கள், நரம்பு சம்பந்தமான வியாதிகள், நீரிழிவு நோய் போன்றவற்றால் அவதிப்படும் மக்கள் விரதம் இருந்து பட்டினி கிடப்பதற்கு முன்பாக அவர்கள் அளிக்கும் ஆலோசனை ஏற்பவே நடந்து கொள்ள வேண்டும். சராசரி உடல் எடைக்கும் குறைந்த உடல் எடை கொண்டவர்கள், நலிந்த உடல் உள்ளவர்கள் அல்லது பற்றாக்குறை உணவால் பாதிக்கப்பட்டவர்கள் பட்டினி கிடப்பது பாதுகாப்பானது. அது உடலுக்கு உற்சாகம் அளிப்பதாகவும் அமைகின்றது. பட்டினி கிடந்து குடிக்கின்ற பொழுது அதிகமான உணவையோ அதிக சத்துள்ள உணவையோ உடனே உண்ணாமல் நீர் ஆகாரமாக அல்லது பழச்சாறாக பருகி கொள்ளலாம். அல்லது காய்கள் வேக வைத்து வடிந்த சூப் முதலியவற்றையும் பயன்படுத்தி கொள்ளலாம். பட்டினி நேரத்தில் பட்டினி கிடந்து விரதத்தை கடைபிடிக்கும் சமயத்தில் தேவையான சில முக்கிய குறிப்புகளை கீழே கொடுத்திருக்கிறோம். அவற்றை செய்யாது தவிர்த்து கொள்வது புத்திசாலித்தனமாகும். 1, அதிக கடினமான வேலைகளை செய்யக்கூடாது. 2, மனதுக்கும் அதிக சிந்தனை பணியை தராது குறைத்து கொள்ள வேண்டும். 3, வாகனங்களை ஓட்டுவதையும் நிறுத்திக் கொள்ளவும். 4, அதற்காக படுத்த படுக்கையாக கிடக்கக்கூடாது. 5, ஓய்வுக்காக அதே சமயத்தில் நல்ல ஆரோக்கியமான காற்றாக திறந்த வெளியில் நடந்தால் நல்லது. 6, பட்டினி விரதத்தின் போது அதிக குளிர்ந்த நீரிலோ அல்லது வெந்நீரிலோ குளிக்கக்கூடாது. 7, நல்ல துண்டினால் உடம்பை துடைத்து கொண்டு மசாஜ் செய்வது போல அழுத்தி துடைப்பது நல்லது. 8, உடலை வெதுவெதுப்பாக வைத்து காக்கும் தன்மையுள்ள ஆடைகளை அப்பொழுது அணிந்து கொள்வது நல்லது. குறிப்பு: அடிக்கடி விரதம் இருப்பது உடல் சுகத்துக்கு உகந்தது அல்ல. எதிர்பார்ப்புக்கு மாறாக ஏதாவது நடந்துவிடும். வாரத்தில் 1 நாள் 1 பொழுது அல்லது மாதத்தில் 1 நாள் அல்லது 6 வாரத்துக்கு 1 நாள் பட்டினி இருப்பது சிறந்த உடல் நலத்தை நல்கும். அதுவே ஆனந்தமான, ஆரோக்கியமான, அற்புதமான வாழ்வை வாழ வழிகாட்டும், வசந்தப்படுத்தும், வாழ்விக்கும். 10, பயிற்சிக்கு முன்னே பயனுள்ள குறிப்புகள். சிறு குறிப்பு: பயிற்சிகளை அதிகாலையிலேயே, அதாவது தூங்கி எழுந்தவுடன் செய்ய விரும்புகின்றவர்கள் ஒரு சில முறைகளை பின்பற்ற வேண்டும். தூங்கி எழுந்தவுடன் என்றால் ஒரு சிலர் 9 மணி வரை தூங்கி அதன்பின் விழிப்பார்கள். அதுவல்ல நேரம், அதிகாலை பொழுது, அதாவது 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாகவே இருக்க வேண்டும். காலை கடன்களை முடித்துவிட்டு வெறும் வயிற்றுடன் தான் பயிற்சிகளை செய்ய வேண்டும். மீறி காபி டீ போன்ற பானங்களை குடித்துவிட்டு பயிற்சி செய்வது விரும்பத்தகாத முடிவுக்கும் வேதனைகளுக்கும் ஆளாக்கிவிடும். ஆகவே பயன் கருதி செய்ய இருக்கின்ற உடற்பயிற்சிகள் எல்லாம் மிகவும் பயபக்தியுடன், விசுவாசத்துடன், மேலோங்கிய நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். மாலையில் பயிற்சி செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் மாலை 5 மணிக்கு மேற்பட்டு செய்யலாம். ஆனால் பயிற்சிக்கு முன்னர் எண்ணெய் பலகாரங்கள்,
வடை, தோசை, பூரி போன்றவற்றை சாப்பிடாமல் இருப்பது நலன். பயிற்சிக்கு முன் 2 மணி நேரத்துக்கு முன்னதாகவே சாப்பிட்டிருப்பது உடலுக்கு மிகவும் நன்மை பயக்கும். மூச்சழுத்தம் வெளியேற்றி விடுதலும் உடல் எந்த பாகம் அதிகமாக இயங்குகின்றதோ அந்த பக்கம்தான் வன்மையோடும் செழுமையோடும் வளர்ச்சி பெறும். இது இயற்கையின் இனிய பாடமாகும். பயன்படுத்தாத எந்த பொருளும் பாழாவது போலவே இயங்கம் பெறாத உறுப்புகளில் எல்லா பகுதிகளும் உருப்படாமலே போய்விடுகின்றன. உறுப்புகளை இயக்கும் பொழுது நாம் விருப்பத்துடன் இயக்குகின்றோம். வேண்டிய அளவுக்கு நாம் இயக்கும் போது அங்கே திசுக்கள் தேயவும் உடையவும் செய்யும். திசுக்கள் உடைகின்றன, அதனால் அந்த இடத்திலே கழிவுப் பொருட்கள் உண்டாகின்றன. இயங்கிய உறுப்புகளிடையே கழிவுப் பொருட்களும் கார்பன் டை ஆக்சைடும் லாக்டிக் ஆசிட்டும் தேங்கி விடுவதால் தான் உடல்களை களைப்புகளும் உறுப்புகளை வலியும் உண்டாகின்றன. உடல் முழுவதும் விரைவாக ஓடுகின்ற இரத்த ஓட்டத்தால் தான் கழிவுப் பொருட்களை விரைவில் அகற்ற முடியும். ஆகவே நமக்கு தேவையான இடத்தில் இரத்த ஓட்டத்தை ஓட செய்வதற்கான என்ன வழி என்றால் அதற்கு ஒரே வழிதான் உண்டு, அது சுவாசமாகும். நம் சுவாசத்தை அதிகப்படுத்தும் பொழுது நுரையீரலானது அதிக பிராணவாயுவை காற்றை இழுத்து நிரப்பிக் கொள்கிறது. அங்கிருந்து இரத்தத்தின் நுண்ணிய குழாய்கள் உயிர்காற்றை உறிஞ்சு கொள்ள அதன் மூலம் இரத்தம் சூடாக்க பெறுகின்றது. சூடாக்கப்பெற்ற இரத்தம் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கிறது. அது அதிக இயக்கம் அடைகின்ற உறுப்புகளை நோக்கி ஓட ஆரம்பிக்கின்றது. அங்கே இரத்தம் பெறுகின்ற செல்கள் நீள் பாய்ந்த நிலம் போல செழிப்படைந்திருக்கின்றன. திசுக்கள் இதமடைகின்றன. தேவையில்லாத கொழுப்பு அனல் கொண்ட மெழுகாக களைந்தோடுகின்றது. அதுவே தண்ணி சூழ்ந்த தசை பகுதிகளெல்லாம் கொழகொழவென தன்மை மாறி இருக்கின்றன. கொழுத்து திரிகின்ற கொழுப்பினை வெப்பத்தால் மாற்றி அழிக்கவும் உடல் நல்ல வலிய தசைகளை பெறவும் முடிகின்றது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் மூச்சினை இழுத்தல் தானே. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காற்றினை மூக்கினால் உள்ளிழுக்க வேண்டும். அவ்வாறு மூச்சு இழுக்கும் போது ஒரு முறையை பின்பற்றி செய்ய வேண்டியது மிக மிக முக்கியமாகும். எவ்வாறு மூச்சு இழுப்பது? மூச்சு இழுப்பதற்கு முன் அடிவயிற்றை நன்றாக உள்ளிழுத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு உள்ளே வயிற்றை அழுத்துவதால் வயிற்றுக்கு வெளியே உள்ள உத்தரவிதமானது மேலே எழும்புகிறது. மேலே எழும்புகின்ற உத்தரவிதமானதோடு உறுதியாக இணைந்திருக்கின்றதை மார்பு எலும்புகளின் அடிபாகம் மேலே கிளம்புகின்றன. இப்பொழுது மார்புக்கூடு அதிகமாக விருந்த விரும்பத்தால் அதனுள்ளே பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கும் நுரையீரல்களுக்கு மிக அருகையாக இடம் கிடைத்தது என்று மூச்சாக இழுத்த காற்றை வாங்கி உப்பிக்கொண்டு உயிர் காற்றை மட்டும் தேடி நிறைத்து கொள்கின்றன. ஆகவே அதிகம் உயிர் காற்றை பெற விரும்பினால் அடிவயிற்றை உள் அழுத்தி சுவாசித்து தான் ஆக வேண்டும். அந்த முறையை ஒவ்வொரு பயிற்சியின் போதும் பின்பற்ற வேண்டியது இன்றியமையாத ஒன்றாகும். உள்ளே இருக்கின்ற காற்றை வெளியிடுகின்ற பொழுது பாதியை மூச்சினாலும் பாதியை வாய் வழியாகவும் விடுவது நல்ல முறையாகும். பயிற்சியின் பொழுது மட்டும்தான் அதிகமான காற்றை உட்கொண்டு அடக்கி அதனை மீண்டும் வெளியிடும் பொழுது வாயை மூடிக்கொண்டு மூக்கின் வழியாக மட்டும் விடுவதால் கண்ணம் ஒட்டி போவதற்குரிய சூழ்நிலை அமைந்துவிடும். வாய் வழியாக மூச்சு விடுவதால் கன்னங்கள் அசைவு பெறுகின்றன. அவைகள் வளர்வதற்கும் விரிவதற்கும் அங்கே சந்தர்ப்பம் ஏற்படுகின்றன. அதேபோல வேகமாக உள்ளே இழுத்த காற்றை அதே வேகத்தில் வெளியிடுவது நல்லதும் அல்ல. காற்றால் நிரம்புகின்ற நுரையீரல் பயனானது மெதுவாக சுருங்கம் பெறும் காற்றை விட்டால்தான் நல்லது. வேகமாக விரியலாம், ஆனால் வேகமாக சுருங்கினால்
பை அழுத்தமடையவும் கெட்டு போகவும் கூடும். ஆகவே நிதானமாக காற்றை வெளியில் விட வேண்டும் என்பதை என்றும் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே நிறைய காற்றை மூக்கின் வழியாக சுவாசித்து வெளியிடும் காற்றை வாயின் மூலமாக விடலாம் என்பது அறிஞர்களின் ஏற்றுக்கொள்கின்ற முறையாகும். பயிற்சியை செய்வது எவ்வாறு? பயிற்சியை மூன்று நிலைகளாக பிரித்து தந்திருக்கின்றோம். அதனை நின்று கொண்டு ஐந்தும் கொண்டு ஐந்தும் படுத்து கொண்டு ஐந்தும் என்று 15 பயிற்சிகளாக படைத்திருக்கின்றோம். தினமும் குறைந்தது 10 நிமிடமாவது காலையிலோ அல்லது மாலையிலோ தொடர்ந்து செய்து வந்தால் சீக்கிரமே தொந்தியிலிருந்து நிச்சயம் விடுதலை கிடைக்கும். முதல் நாள் தொடக்கத்தில் ஆர்வத்தில் அரை மணி அல்லது 3/4 மணி நேரம் செய்துவிட்டு மறுநாள் உடலெங்கும் வலிக்கிறது என்று விட்டுவிடப் போகிறீர்கள். அந்த முரட்டு வேலை உடற்பயிற்சிக்கு ஒத்து வராத ஒன்று. அவசரமே இல்லை. 5 நிமிடம் 6 நிமிடம் என்று நாளுக்கு நாள் நேரத்தை கூட்டிக் கொண்டு போவதுதான் முறை. அதுதான் நியதி, நீதியும் கூட. மீறி உடலுக்கு வலி வந்தால் மறுநாள் அதற்கு மறுநாளும் செய்திகளானால் நிச்சயம் வலி போய்விடும். செய்த உடனே தொந்தி போய்விடும் என்று நினைப்பதும் வயிற்றை தடவி பார்த்துவிட்டு வருத்தப்பட்டு கொள்வதும் நமக்கெங்கே குறைய போகிறது என்பதும் மிக தவறான கொள்கையாகும். ஆண்டு கணக்காக சேர்த்து வைத்திருக்கும் தொந்தியை அதிசீக்கிரம் அகற்ற வேண்டும் என்றால் உடல் நோகும், வயிறு வலிக்கும், உள்ளிருப்புகளும் வேதனை அடையும். விளக்கம் அவ்வளவுதான். இனி இயக்கம் உங்களுடையது. தன்னம்பிக்கை, தளராத ஊக்கம், தடைபடாத பயிற்சி முறை நிச்சயம் உங்களுக்கு நிறைவான பலனை தரும். நிமிர்ந்து நிற்கவும், நேராக நடக்கவும், நலமாக வாழவும் விரைவில் நல்ல பலனை தரும். இன்று 15 பயிற்சிகள் செய்து என்றும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று உங்களை வாழ்த்துகிறேன். இனி பயிற்சிக்கு வருவோம். பயிற்சிக்கு ஒரு விளக்கம். பயிற்சிகளை செய்யும் விதங்களை விளக்கும் போது கைகள் கால்கள் இருக்கும் நிலையை எவ்வாறு இயக்க வைக்க வேண்டும் என்ற சொற்கள் அடிக்கடி இடம்பெறும். அவை பற்றிய விளக்கங்களை முதலிலேயே புரிந்து கொண்டால் பயிற்சி எளிதாக புரிந்து கொள்ள முடியும், பயிற்சிக்கும் தயாராக நிற்க முடியும். கால்கள் அகலமாக வைத்தல். தனது தோல் அகல அளவு இருப்பது போல் கால்களை அகலமாக விரித்து நிற்பதாகும். அதுவும் குறிப்பாக 12 அங்குலம் முதல் 15 அங்குலம் வரை இடையிலுள்ளதாக வைத்திருக்க வேண்டும். கால்களை சேர்த்து வைத்தல். இரு கால்களையும், அதாவது புதிகால் மற்றும் இணைந்திருக்க முன்பாதங்களுக்கிடையே சிறிது இடைவெளி இருப்பது போல் இயல்பாக வைத்திருப்பதும் மார்பை முன்னுக்கும் நிமிர்த்தி முழு உடலையும் விரைப்பாக வைத்து நிற்க வேண்டும். கைகளை மேலே உயர்த்துதல், காதுகளுடன் புயத்தில் பகுதியானது தொடுவது போல கைகள் இரண்டையும் தலையின் மேற்புறத்திற்கு கைகள் நீளும் வரை நீட்டுதல் என்பதுடன் விரைப்பாகவும் இருக்க வேண்டும். கைகளை முன்புறம் நீட்டல், தோல் அளவுக்கு சமமாக மார்புக்கும் முன்பாக வழிகாட்டி மரத்தின் கிளை போல கைகளை தொய்வுறாமல் நேராக விரைப்பாக நிமிர்த்தி நீட்டி இருத்தல். உள்ளங் கைகளானது தரையை நோக்கி இருக்கலாம், மேல் நோக்கியும் இருக்கலாம். அது அந்த பயிற்சிக்கு ஏற்றவாறு இருக்கும். அதனை அறிந்து செய்வது நல்லது. கைகளை பக்கவாட்டில் நீட்டல். தோள்களுக்கு சமமாக இருக்கும்படி இரு பக்கமும் கைகளை விரைப்பாக தொய்வுறாமல் நீட்டி இருக்க வேண்டும். உள்ளங்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் பயிற்சிக்கு ஏற்றவாறு வைத்து கொண்டு செய்யவும். இடுப்பில் கை வைத்தல். ஒவ்வொரு கையின் கட்டை விரலும் முதுகுப்புறமாக பற்றியிருக்க மற்றைய விரல்கள் அனைத்தும் வயிற்று பகுதியில் இருப்பன போல இதமாக அனைத்தவாறு பிடித்திருத்தல். கட்டை விரல் வயிற்று பக்கம், மற்ற விரல்கள் முதுகுப்புறமும் இருப்பது போல் வைத்திருத்தல். அது வயிற்று வலிக்காரன் வலி தராமல் வேதனைக்காக பிடித்து இருப்பது போல் தோன்றும். அது பயிற்சி முறைக்கு ஏற்ற பிடிப்பும் அல்ல. பயிற்சியை இனி தொடங்குவோம்.
11 உடற்பயிற்சிகள். 1 நிமிர்ந்து செய்யும் பயிற்சிகள், பயிற்சி முறைகள். 1 கால்கள் இரண்டையும் அகலமாக விரித்து வைத்து உள்ளங்கையை தரையை பார்த்திருப்பது. கோலு இரண்டையும் மார்புக்கு நேராக நீட்டியிருக்க வேண்டும். நன்றாக மூச்சை இழுத்து உள்ளே அடக்கிக் கொள்ள வேண்டும். தோள்பட்டை இருக்கும் அளவிலேயே கைகளையும் இடதுபுறமாக கொண்டு வரவும். முகமும் திரும்பி இடதுபுறம் பார்ப்பது போல் வரவும். இடுப்பு தசைகளும் மடிந்து திரும்ப வேண்டும். பிறகு கைகளை முன்னிருந்த நிலைக்கு கொண்டு வரவும். இப்பொழுது காற்றை வெளியே விட்டுவிட்டு மீண்டும் மூச்சு இழுக்கவும். அடுத்து வலதுபுறமாக திருப்புவதுடன் வலப்புறம் கொண்டு செல்லவும். குறிப்பு: கால்களை எக்காரணத்தை முன்னிட்டும் அசைக்கவோ நகர்த்தவோ கூடாது. அவசரமில்லாமல் ஆற அமர செய்யவும். இடுப்பு தசைகள் நன்றாக மடிவது போல் இடுப்பை முறுக்கவும். 2 கால்களை அகலமாக விரித்து கைகளை பக்கவாட்டில் விரைப்பாக நீட்டியிருக்க வேண்டும். நிறைய மூச்சினை இழுத்து கொள்ள வேண்டும். முதலில் இடதுபுறம் திரும்ப வேண்டும். அதாவது வலது கை மார்புக்கு முன்னே வரும் பொழுது இடது கை முதுகுக்கு பின்புறம் போக வேண்டும். முகமானது இடது கை தோளுக்கு நேர்கோட்டில் பார்ப்பது போல் திரும்பி இருக்க வேண்டும். பிறகு முன்னிலைக்கு கைகளை பக்கவாட்டுக்கு கொண்டு வந்து அதன் பின்னரே மூச்சினை வெளியே விட வேண்டும். 25 தடவை. குறிப்பு: கால்களை நகர்த்தவே கூடாது. இடுப்பு நன்றாக மடியும்படி உடலை பக்கவாட்டில் திருப்ப வேண்டும். 3 கால்களை அகலமாக விரித்து வைத்து கொண்டிருந்தவாறு கைகள் இரண்டையும் தொடைகளின் பக்கவாட்டில் இருப்பது போல் தொங்கவிட்டு ஒட்டிய நிலையில் நிற்க வேண்டும். இடது கை இடது தொடையை தொட்டவாறே இருக்க வேண்டும். அப்பொழுது வலது கையை தலைக்கு மேலே உயர்த்தி கொண்டு வரவும். இடப்புறம் இடுப்பின் பக்கம் இப்பொழுது நன்கு வளைய வேண்டும். ஆனால் வலக்கையின் உள்ளங்கை பகுதி தலைக்கு மேற்புறம் வந்து இடப்புறத்தை பார்ப்பது போல வளைந்து தரலாம். ஆனால் முழங்கை வளையக்கூடாது. கழுத்தையும் வளைக்கவும் கூடாது. நேராக பார்க்கும் நேர்கொண்ட பார்வையுடன் நிற்க வேண்டும். பிறகு முன் இருந்த நிலைக்கு வந்தவுடன் தான் மூச்சை வெளியிட வேண்டும். அதேபோல் மூச்சை இழுத்து கொண்டு மீண்டும் கைகளை தலைக்கு மேலே கொண்டு வரவும். 25 தடவை. 4 இடுப்பின் இருபுறமும் இரு கைகளையும் ஊற்றியவாறு கால்களை சேர்த்து வைத்து நிற்க வேண்டும். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ள வேண்டும். முதலில் இடப்பக்கம் வளைய வேண்டும். கால்களை நகர்த்தாமல் வளைக்காமல் இடுப்பின் பக்கவாட்டு தசைகள் மட்டும் மடிந்திருப்பது போல இடுப்பை வளைக்க வேண்டும். முன்னிலை போல் மீண்டும் நிமிர்ந்து வர வேண்டும். நிமிர்ந்த பின்னரே மூச்சை வெளியிட வேண்டும். அதே போல் மூச்சை நன்றாக இழுத்து கொண்டு வலதுபுறமாக வளைக்க வேண்டும். நிமிர்ந்து நின்ற பிறகு மூச்சை இழுத்து கொண்டு பின்னால் வளைய வேண்டும். முடிந்தவரை பின்னால் வளைந்து சிறிது நேரம் கழித்து நிமிர்ந்து நின்ற பிறகே மூச்சை வெளியிட வேண்டும். 25 தடவை கால்கள் இரண்டையும் அகலமாக விரித்து நிற்க வேண்டும். கைகள் இரண்டையும் உள்ளங்கை தொடையின் முன்பகுதியினை தொடுவது போல் வைத்து கொண்டு இருக்க வேண்டும். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ள வேண்டும். வயிற்றை உள்ளே அழுத்தியபடி நெஞ்சை நிமிர்த்து கொண்டு கைகள் இரண்டையும் தலைக்கு மேல் விரைப்பாக நீட்டவும். கைகளை மீண்டும் தொடைப்பகுதிக்கு கொண்டு வந்தவுடன் தான் மூச்சை வெளியிட வேண்டும். 2 குனிந்து செய்யும் பயிற்சிகள். 6 கால்கள் இரண்டையும் நன்றாக நிமிர்த்து நிற்க வேண்டும். கைகள் இரண்டையும் தலைக்கு மேலே விரைப்பாக இருப்பது போல் நீட்டி வைத்திருக்க வேண்டும். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ள வேண்டும். பிறகு குனிந்து கால்களின் கட்டை விரல்களை தொடவும். நிமிர்ந்து நின்ற பிறகே மூச்சை விட வேண்டும். குறிப்பு: ஆரம்ப காலத்தில் வயிற்று கனத்தாலும் பெருக்கத்தாலும் முதுகெலும்பு நெகிழ்ச்சித்தன்மை இல்லாததாலும் குனிந்து முழங்காலை தொட முடியாதவாறு இருக்கும். தொட முடியவில்லையே கட்டை விரல்களை என்று சோர்ந்து போய்விடக்கூடாது. இவ்வளவு தூரம் குனிய முடியுமோ அந்த அளவு குனிய முயல வேண்டும். இப்பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் முதுகெலும்பினை கட்டி இருக்கும் தசை நாள்களிலிருந்து இறுக்கம் தளர முதுகை நமது விருப்பம் போல் வளைத்து கொள்கின்ற வலிமையும்
திறமையும் உங்களுக்கு கிடைத்துவிடும். இனி வரும் 4 பயிற்சிகளும் இதுதான் தொடக்க பயிற்சி என்பதால் இதனை முயன்று முடிந்தவரை செய்யவும். முடியவில்லை என்ற மனம் தளரவோ இடையே பயிற்சியை விட்டுவிடவோ கூடாது. 20 தடவை இதில் நல்ல பயிற்சி வந்த பிறகு வலது காலை எடுத்து இடது கால் புறத்தில் சுண்டு விரலின் அருகே வைத்து குழலுதலும் கண்ணன் கால் வைத்திருப்பது போல நின்று அந்த கால்களின் கட்டை விரல்களை மூச்சு இழுத்து கொண்டு தலைக்கு மேலே உயர்த்தி கால்களை கொண்டு வந்து குனிந்து தொட வேண்டும். அதேபோல் இடது காலை எடுத்து வலது கால் புறத்தில் குறுக்காக வைத்தும் பயிற்சியை செய்யலாம். 20 தடவை இழுத்து கொள்ளவும். இடது காலை தூக்கி ஓரடி முன்னே வைத்த பிறகு குனிந்து இரு கைகளையும் முன் வைத்த இடது காலையும் தொடவும். தொட்டதும் நிமிர்ந்து நிற்கவும். பிறகு மூச்சை விடவும். அடுத்து நன்றாக மூச்சை இழுத்து கொண்டு வலது காலையும் முன்னே வைத்து குனிந்து தொடவும். குறிப்பு: முழங்கால்களை வளைக்கவோ கால்களை நகர்த்தவோ கூடாது. 20 தடவை. 8. கால்களை அகலமாக விரித்து வைத்து கைகள் இரண்டையும் மார்புக்கும் முன்னே நீட்டியவாறு முதலில் நிற்க வேண்டும். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளவும். மார்புக்கு முன்னே நீட்டியிருக்கும் கைகளை காதோரமாக தலைக்கு மேலே கொண்டு சென்று உயர்த்துகின்ற பொழுது எவ்வளவு தூரம் பின்னால் முதுகை வளைத்து வளைய முடியுமோ அவ்வளவு தூரம் பின்னால் வளைந்து அங்கிருந்து திரும்பவும். நிமிர்ந்து வந்து கீழே குனிந்து இரு பாதங்களையும் இரண்டு கைகளாலும் தொட வேண்டும். அதற்கு பிறகு மார்புக்கு முன் கைகளை நீட்டியிருந்த முன்னிலைக்கு வந்த பிறகே மூச்சை வெளியிட வேண்டும். குறிப்பு: முன்னால் குனியும் போது பின்னால் வளையும் போது கால்களை நகர்த்தவோ முழங்கால்கள் வளைக்கவோ கூடாது. 20 தடவை. 9. முடிந்தவரை கால்களை அகலமாக விரித்து வைத்தவாறு கைகளை பக்கவாட்டில் நீட்டியிருப்பது போல் முதலில் நிற்க வேண்டும். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ள வேண்டும். இடதுபுறமாக குனிந்து இடது கையால் இடது காலினால் சுண்டு விரல் பகுதியை தொடவும். தொட்டதும் நிமிர்ந்து நின்று மூச்சை விட்டு விடவும். பிறகு மூச்சை இழுத்து கொண்டு வலதுபுறம் வளைந்து கையால் வலது காலையும் தொடவும். குறிப்பு: இடுப்பை நன்றாக வளைக்க வேண்டும். கால்களை நகர்த்தவோ முழங்காலை வளைக்கவோ கூடாது. 20 தடவை. 10. 9வது பயிற்சிக்கு நிற்பது போலவே கால்களை அகலமாக வைத்து கைகளை பக்கவாட்டில் விரைப்பாக நீட்டியிருக்க வேண்டும். நன்றாக மூச்சை உள்ளிழுத்து கொள்ளவும். பிறகு குனிந்து கால்களை மடக்காமல் வலது காயால் இடது கால் கட்டை விரலை தொடவும். தொட்ட பின்னர் நிமிர்ந்து நின்று மூச்சை விட வேண்டும். பின் மீண்டும் மூச்சை இழுத்து கொண்டு இடது கையால் வலது கால் கட்டை விரலை தொட வேண்டும். இவ்வாறு மாறி மாறி செய்ய வேண்டும். குறிப்பு: இடுப்பு பகுதிகளும் வயிற்று பகுதியும் நன்றாக மடிந்து கொள்வது போல வளைத்து பயிற்சியை செய்ய வேண்டும். 20 தடவை. 3. படுத்து செய்யும் பயிற்சிகள். 1. மல்லாந்து படுத்து கொள்ளவும். கைகளை மடித்து தலையணை போல் தலைக்கு பின்னால் வைத்து கொள்ளவும். படத்தில் உள்ளபடி கைகளை தலைக்கு பின்பக்கத்தில் நீட்டி இருக்கலாம் அல்லது உடலின் பக்கவாட்டில் வைத்திருக்கலாம். ஆனால் முன்னே சொல்லியிருப்பது போலும் வைத்து கொள்ளவும். இப்பொழுதும் நன்றாக மூச்சை இழுத்து கொள்ள வேண்டும். கால்களை மட்டும் தூக்கி தரையிலிருந்து உயர்த்தி 45 டிகிரி கோண அளவில் மேலே நிறுத்த வேண்டும். அங்கிருந்து கால்களை செங்குத்தாக உயர்த்தி நிறுத்த வேண்டும். மீண்டும் 45 டிகிரி கோண அளவில் இறங்கி பிறகு தரையருகே கால்களை கொண்டு சென்று தரையில் படாதவாறு சிறிது நேரம் வைத்திருக்க வேண்டும். மீண்டும் 45 டிகிரி முதல் 90 டிகிரி என்ற கால்களை சாய்வாக செங்குத்தாக நிறுத்தி கடைசியில் தரையில் கால்களை வைக்க வேண்டும். குறிப்பு: ஒரே மூச்சில் எத்தனை முறை ஏற்றி இறக்குகின்றோமோ என்பதில்தான் வயிற்றின் அழுத்தம் அதிகமாகி நிறைந்த பலனை தருகிறது. எக்காரணத்தை முன்னிட்டும் தலையை தூக்கவோ கூடாது.
பகுதியில் அதிக அழுத்தம் இருக்கும். ஆனால் இடுப்புக்கு கீழ் உள்ள தொடை முழங்கால் கொண்டைக்கால் பகுதிகள் தான் அசைவு பெற வேண்டும். தேவையானால் ஒருமுறை ஏற்றி இறக்கி கீழே கால்களை கொண்டு வந்த பிறகு மூச்சினை விட்டுவிட்டு பிறகு மூச்சை இழுத்து கொள்ளவும். 15 தடவை. 12. மல்லாந்து படுத்து கொள்ளும் தலை கடியில் கைகளை மடித்து வைத்து கொள்ளவும். கால்களை விரைப்பாக நீட்டியிருக்க வேண்டும். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ள வேண்டும். இடது காலை மட்டும் மேலே முடிந்தவாய் தூக்கவும். செங்குத்தாக தூக்க முடிந்தால் தூக்கலாம், இல்லையேல் முடிந்தவரை போதும். அதே சமயத்தில் வலது காலை தரையில் படாதவாறு சிறிது உயரே தூக்கியவாறு வைத்திருக்க வேண்டும். அடுத்து வலது காலை செங்குத்தாக மேலே உயர்த்தும் பொழுது மேலே இருக்கும் இடது காலானது தரையை நோக்கி தாழ வேண்டும். ஆனால் தரையினை தொடவே கூடாது. இவ்வாறு கால்களை மாற்றி மாற்றி ஏற்றி இறக்க வேண்டும். தேவையானால் மூச்சினை விட்டுவிட்டு இழுத்து கொள்ளலாம். ஆனால் ஒரே மூச்சில் பலமுறை இந்த பயிற்சியை செய்வதுதான் நல்லதாகும். 20 தடவை. 13. மல்லாந்து படுத்து கொண்டு கைகளை பக்கவாட்டில் சிலுவை போல் விரித்து வைத்திருக்க வேண்டும். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது வலது காலை தூக்கி கொண்டு இடது கைவிரல் பகுதியை நோக்கி சென்று தொட வேண்டும். பிறகு முன் படித்திருந்த நிலைக்கு வந்தவுடன் தான் மூச்சை வெளியிட வேண்டும். அதன் பின்னர் மூச்சை இழுத்து கொண்டு இடது காலால் வலது கைப்பகுதியை தொட வேண்டும். குறிப்பு: காலை மடக்காமல் விரைப்பாகவே நீட்டிக்கொண்டு கையை தொட வேண்டும். முடியவில்லை என்பதற்காக காலை நோக்கி கையை நகர்த்தி கொண்டு வரக்கூடாது. இடுப்பை நன்றாக வளைத்து தான் காலை தூக்க தொட வேண்டும். இடுப்பின் பகுதிகள் வளைய வேண்டும், தசைகள் அழுந்த வேண்டும் என்பதுதான் பயிற்சியின் நோக்கம். ஆகவே கையை தொட முடியாவிட்டாலும் பரவாயில்லை, இடுப்பை வளைக்கவும் முடிந்தவரை முயற்சி செய்யவும். தொடர்ந்து செய்தால் பயிற்சி எளிதாக வந்துவிடும். 20 தடவை. 14. மல்லாந்து படுத்திருக்கவும் கைகள் இரண்டையும் காதோடு சேர்த்திருப்பது போல் பின்புறமாக நீட்டியிருக்க வேண்டும். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது படுத்திருந்த நிலையிலிருந்து வயிற்றை அழுத்தியவாறு தாம் பிடித்து எழுந்து நீட்டியுள்ள கைகளையும் கொண்டு வந்து முன்புறமாக குனிந்து நீட்டியிருக்க வேண்டும். கால்களின் கட்டை விரல்களை தொட வேண்டும். தொட்ட பிறகு அப்படியே பின்புறமாக சாய்ந்து மெதுவாக மல்லாந்து படுத்து கொள்ள வேண்டும். படுத்த பிறகுதான் அந்த மூச்சை வெளியிட வேண்டும். குறிப்பு: எழுந்திருக்க முயலும் பொழுது கால்களை தரைக்கு மேலே தூக்கக்கூடாது, கைகளை பின்புறமாக ஊன்றிக் கொள்ளக்கூடாது. மூச்சை பிடித்து கொண்டு எழுந்திருக்க முயலவும். முதன் முதலில் செய்யும் பொழுது கால்களை தூக்காமல் எழுந்திருக்க முடியாது. ஆகவே உதவிக்கு யாரையாவது ஒருவரை வைத்து கால்களை அழுத்தி பிடித்து கொள்ள செய்வது எழுந்திருக்க வேண்டும். அதே போல கட்டை விரல்களையும் அவ்வளவு எளிதாக தொட முடியாது. முழங்கால் தூரம் கூட கைகள் போக மாட்டா. ஆகவே முதலில் எழுந்திருக்க பழக வேண்டும். பயிற்சியில் பழக்கம் அதிகமாக ஆக அந்த பயிற்சியை மிக எளிதாக செய்து முடிக்கலாம். 15 தடவை. 15. கைகள் இரண்டும் உடலுக்கு பக்கவாட்டில் இருப்பது போல வைத்து கொண்டு மல்லாந்து படுத்து கொள்ளவும். கால்களை விரைப்பாக நீட்டி இருக்க வேண்டும். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளவும். இப்பொழுது கால்களை அப்படியே மேலே தூக்கி தலைக்கு பின்புறமாக கொண்டு சென்று தலைக்கு அப்பால் உள்ள தரை பகுதியை தொட வேண்டும். தொட்டுவிட்டு மீண்டும் மல்லாந்து படுத்த நிலைக்கு வந்த பின்னரே மூச்சினை விட வேண்டும். குறிப்பு: மிகவும் சிரமமான பயிற்சி இது. பல நாட்கள் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்வதால் தான் வரும். அவசரப்பட்டோ ஆத்திரப்பட்டோ செய்தால் கழுத்து பக்கம் சுலுக்கிக் கொள்ளும், முதுகுப்புறமும் வலிக்கும், வேதனை அதிகரிக்கும். ஆகவே பக்கத்தில் உதவிக்கு யாரையாவது வைத்து கொண்டு மெதுவாக செய்து பழகவும். மேலே கூறியிருக்கும் 15 பயிற்சிகளும் ஒழுங்காக உறுதியாக தொடர்ந்து நம்பிக்கையுடன் நிதானமாக செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்ல எதிர்பார்த்த பலனையே கொடுக்கும். தொந்தி குறையுமா என்ற சந்தேகத்துக்கு இடமே இல்லாமல் தொந்தி குறையும், கரையும்.
இன்னும் பல பயிற்சிகள் இருந்தாலும் அவைகள் சிரமமானவை என்பதால் விட்டு இருக்கிறோம். மேலே கூறிய பயிற்சிகள் அனைத்தும் எளிய பயிற்சிகள், செய்வதற்கு எளிமையானவை தான் என்றாலும் பயன் தருவதில் பேராற்றல் மிக்கவையாகும். மூர்த்தி சிறிதென்றாலும் கீர்த்தி பெரியதல்லவா? சிறிது பயிற்சி செய்து கொண்டு வரும் பொழுது பலனை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அதற்கு சில வழிகள் இதோ இருக்கின்றன. கவனமாக கண்டுகொள்ளவும். முதலில் தொந்தியை சுற்றளவை அளந்து வைத்து கொள்ளுங்கள். பருத்த தொந்தியானது பல பாகங்களிலும் படைத்தும் பெருத்தும் தடித்தும் காணப்படுகின்றதல்லவா? பயிற்சி தொடர்ந்த சில வாரங்கள் வயிற்று பக்கங்களில் இருபுறம் சிறு பள்ளம் விழுந்தாற்போல் காணப்படும். அதுவே முதல் அறிகுறியாகும். பள்ளம் பெரிதாக ஆக நடுவயிற்றின் பெரிய பரப்பில் வரி வரியாக மூன்று மடிப்புகள் தெரிய வரும். அடுத்து மூன்றாவது நிலையாக அடிவயிற்றின் அளவு குறையத் தொடங்கி போட்டிருக்கும் கால் சட்டை இடுப்பில் பொருந்தாமல் கீழே சரியும். அப்புறம் வயிற்றின் சுற்றளவையும் அளந்து பாருங்கள். கரைந்திருப்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெரியுமே. மேற்கூறியவாறு தொந்தியை கரைக்க குறைய வேண்டுமானால் உணவு உறக்கம் பழக்கம் முதலியனவற்றை ஒழுங்காக கடைபிடிக்க வேண்டும். பயிற்சிகளை தினம் குறைந்தது 10 நிமிடமாவது செய்து கொண்டு வர வேண்டும். முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் தொந்தி அகரும், உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் பெருகும், இன்பம் நிறையும். வாழ்வாங்கு வாழ்கிறோம். டாக்டர் எஸ் நவராஜ் செல்லையா. டாக்டர் எஸ் நவராஜ் செல்லையா 1937 ஆம் ஆண்டு 2001 ஆம் ஆண்டு ஒரு பார்வை. பல்கலைக்கழக பேராறிஞர் என்று படித்தவர்களால் பாராட்டப்பட்ட டாக்டர் எஸ் நவராஜ் செல்லையா எம்ஏ எம்பிஇடி பிஹெச்டி டி லிட் டிஎஜ் அவர்கள் உடலியல், விளையாட்டு, கதை, கவிதை, நாடகம், இலக்கிய ஆய்வுகள், ஆங்கிலம், தமிழ் அகராதி, கலைச்சொல் அகராதி இன்னும் பல்வேறு தலைப்புகளில் 200க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருப்பது பதிப்பித்து வெளியிட்டுள்ளன. இவர் எழுதிய சிறந்த நூலுக்காக 3 முறை தேசிய விருது பெற்றுள்ளார். உடல் காக்கும் கலையை உலக மக்களுக்கு உணர்த்திய உற்சாகம் ஊட்டுவதற்காக செழுமை ஊட்டி இருக்கின்றது. திருமூலர், திருவள்ளுவர், வள்ளலார் போன்றவர்களுக்கு பிறகு தேகத்தின் தெய்வாம்சம் பற்றி மக்களிடையே மகிமை வளர்க்கும் பணியை கடந்த 40 ஆண்டுகளாக செய்து வந்தார். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற கொள்கையில் நம்பிக்கையுடைய இவர் எங்கும் முதல், எதிலும் முதல் என்பது போல பல அரிய காரியங்களை நிறைவேற்றினார். கல்லூரி மாணவராக திகழ்ந்த போது சென்னை பல்கலைக்கழகம், டாக்டர் அண்ணாமலை பல்கலைக்கழகம் போன்றவற்றை நடத்திய ஓடுகள போட்டியில் வெற்றி வீரராக திகழ்ந்திருக்கிறார். தான் பெற்ற வெற்றியும் புகழும் எல்லாம் பெற வேண்டும் என்பதற்காக விளையாட்டு இலக்கியத்துறை என்ற புதிய துறையை உருவாக்கினார். முதன் முதலாக விளையாட்டுத்துறை இலக்கிய நூலை 1964 ஆம் ஆண்டில் எழுதி முடித்த இவர் சில 100 நூல்களை படைத்திருக்கிறார். விளையாட்டு இலக்கியத்திற்காகத்தான் வகித்து வந்த எல்லா பதவிகளையும் விட்டுவிட்டு முழு நேர எழுத்தாளராக வாழ்ந்து சாதித்து காட்டினார். முதன் முதலாக 1987 ஆம் ஆண்டு உடற்பயிற்சி செய்வதற்கென்று விளையாட்டு இசை பாடல்கள் என்ற ஒளி நாடாவை தயாரித்து வெளியிட்டார். முதன் முதலாக சென்னை தொலைக்காட்சியில் ஆரம்ப காலந்தொட்டு மேலும் சன் டிவி, ராஜ் டிவி, விஜய் டிவி முதலிய பல்வேறு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் விளையாட்டு மற்றும் உடல் நலத்தின் மேன்மையை கடந்த 40 ஆண்டுகளாக உலகுக்கு உணர்த்தினார். அகில இந்திய வானொலி நிகழ்ச்சிகளிலும் கடந்த 40 ஆண்டுகளாக தேக நலத்தின் தேவைகளை நாடகம், கவிதை, சொல்லோவியம் என பல்வேறு வகையில் தெளிவுபடுத்தினார். விளையாட்டுத்துறை பற்றிய கருத்துக்களை 40 ஆண்டுகளாக
நாளிதழ், வார இதழ், மாத இதழ்களில் கட்டுரை கவிதைகளாக படைத்து மகிழ்ந்தார். முதன் முதலாக உடற்கல்வி மாமன்றம் என்ற அமைப்பை 1996 தொடங்கி மாணவர்களுக்கு தேக நலத்தில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகின்ற தேர்வு போட்டிகளை நடத்தி பல 1000 ரூபாய் பரிசாக வழங்கி பணியாற்றினார். தமிழக உடற்கல்வி ஆசிரியர்களை பாராட்டி விருதும் சான்றிதழும் வழங்கி பாராட்டினார். வள்ளுவரின் விளையாட்டு சிந்தனைகள், வள்ளுவர் வணங்கிய கடவுள் முதலிய நூல்கள் இவரது தமிழ் இலக்கிய ஆய்வு உணர்வினை புலப்படுத்தும் நூல்கள். வள்ளுவர் தமது திருக்குறளில் உடல் ஒழுக்கம், உடல் நலம், ஆன்ம பலம் முதலியவற்றை வளர்க்கும் விதத்தை வலியுறுத்தி விளக்கியிருக்கிறார் என்பதை திருக்குறள் புதிய உரை என்ற ஆய்வு நூலை முதன் முதலாக எழுதி தமிழ் நெஞ்சங்களை மகிழச் செய்தார். ஆடம் சாக்ரட்டிஸ் ஆர் சர்பார்வதிவாளர். முடிந்தது. குரல் கொடுத்திருக்கும் என் பெயர் எம் சரவணன், கும்பகோணத்திலிருந்து.